கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். ஆமோஸ் 1:1. தெக்குவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகி உசியாவின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகி யோவாசுடைய குமாரனாகி எரோபியாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இன்றைய வேத பாடத்தினுடைய முக்கிய தலைப்பு ஆமோஸ். ஆமோஸை குறித்து, அவனுடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது நாம் ஆமோஸை குறித்து தெளிவான ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும். சிறிய தீர்க்க தரிசிகளில் அவன் ஒரு தீர்க்க தரிசி. ஒரு 9 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனங்களாக அவன் சொல்லியிருக்கிறான். ஒரு 146 வசனங்களை அவன் உச்சரித்திருக்கிறான். அவனை குறித்து அவனுடைய புஸ்தகத்தில் அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறான். ஆமோஸ் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவனை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து எப்படிப்பட்டவனாய் மாற்றினார், இதை குறித்து நாம் இந்த நாட்கள்ல சிந்திக்க வேண்டியது அவசியம். ஆமோஸை குறித்து சொல்லியிருக்கிறது, அவன் ஒரு தீர்க்க தரிசி அல்ல, அவன் தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. ஆமோஸ் 7:14. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தீ படங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். அவனுடைய பழைய நிலவரம் என்ன, புதிய நிலவரம் என்ன என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறான். நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் என்ற ஒரு கூட்டமும் இருந்தது. பெத்தேலில் ஒரு கூட்டம் இருந்தது, எரிகோவில் ஒரு கூட்டம் இருந்தது, யோர்தானில் ஒரு கூட்டம் இருந்தது, கில்காலிலே ஒரு கூட்டம் இருந்தது. இதை குறித்து 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்து செயல்பட்டது. பிரச்சனைக்குரியவர்கள், ராஜாக்கள், ஜனங்கள், பிரபுக்கள், தேவைப்படுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அங்கே போனால் அவர்கள் கூட்டமாக இருப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவன் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. ஆனால் ஆமோஸ் 7:15 கர்த்தர் அவனை அழைத்தார். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். நாம் இந்த ரட்சிப்புக்கு புறம்பானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாம் அந்நியர்கள், பரதேசிகள், நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த அனுபவத்துக்கு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது இந்த ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்துல ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள். அந்த காலத்தில் உள்ள எபிரேய மொழியில தன் பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயரை அவர்கள் சூட்டினார்கள். ஆமோஸ் என்று சொன்னால் சுமையை தாங்குகிறவன், இல்லாவிட்டால் பாரத்தை சுமப்பவன் என்று அர்த்தம். ஒரு விசுவாசி, இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு விசுவாசி ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை விட சுமப்பவன், இல்லாவிட்டால் தாங்குபவன் என்கிற பெயர் தான் அவனுக்கு சரியானது. ஒரு நபர் எப்பொழுது விசுவாசியாய் மாறுகிறானோ, இல்லாவிட்டால் ஊழியனாய் மாறுகிறானோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவன் சுமக்கிறவனாய் மாற வேண்டும். ஒரு பெண் எப்பொழுது தாயாய் மாறுகிறாளோ, ஒரு ஆண் எப்பொழுது தகப்பனாய் மாறுகிறானோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவன் குடும்பத்தை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பிள்ளைகளை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பொறுப்புகளை சுமக்கிறவன். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததான நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள். ஒரு தாய் என்று சொன்னால் அவள் பிள்ளையை சுமக்கிறவள், தகப்பன் என்று சொன்னால் பிள்ளையை தோள்களில் சுமப்பவர். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது பாரம் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். சுமக்கும் தன்மை என்பது அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு தன்மை உள்ளது. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவோ காரியங்களை சுமந்திருக்கிறார். அவர் சுமந்ததினால் நாம் சுமக்க வேண்டியதில்லை என்பது உபதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்னொரு பகுதியில் தேவனுடைய பிள்ளைகள் அவர் சுமந்ததில் குறைவானதை என்ன செய்யணும், சுமக்க வேண்டியது அவசியம். அவருடைய பாடுகள் பூரணப்படவில்லை, பூர்ணமானது என்று ஒரு பகுதியில் சொல்லியிருந்தாலும் அதில் கொஞ்சம் குறைவு இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். கொலோசியர் 1:24 இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக
என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். அப்படியானால் கொஞ்சம் இருக்கு, அதை நாம் என்ன செய்யணும், சுமக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற, நம்முடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற, நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற, நம்முடைய வாழ்க்கை பாதையில தேவன் அனுமதிக்கிற பாதைகளுக்கு ஏற்ற சுமைகள் நமக்கு உண்டு. நான் ஒரு 7 காரியத்தை சுமக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் சுமந்தார், நாமும் இதை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சுமையை சுமக்கிறவன் இல்லாவிட்டால் சுமையை தாங்குகிறவன், நீங்க பட்டிக்காட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இல்லாவிட்ட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஊருக்கு வெளியே இல்லாவிட்ட ஊருக்கு உள்ளெல்லாம் கல் போட்டிருப்பாங்க. அது வந்து உட்கார்ற மாதிரி இருக்காது, உட்கார்றதுக்கு போட்டிருந்தாதான் 2 அடி 3 அடியில போட்டிருப்பாங்க. ஆனா 6 அடி உயரம் 5 அடி உயரத்துல கல் தூண் இருக்கும், மேல பெரிய கல் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து எதற்காகன்னு சொன்னீங்கன்னா, சுமையை தாங்க. இந்த ஜனங்கள் சுமையை தூக்கிட்டு வரும்போது அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கீழே வச்சுட்டு இன்னொரு ஆள் தான் தூக்கி விடணும், அப்ப தூக்க முடியாது. அதனால இவங்க தன்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு இடத்துல வச்சிருவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, பாத்துருக்கீங்களா? திரும்ப இவங்களே அதை தலையில சுமந்துகள்லாம். அப்படி ஒரு சுமை தாங்கி கல்களை நாம் பார்க்கலாம். சுமக்க முடியாத இல்லாமல் தூக்கிவிட முடியாத காரியங்களை தூக்கிவிட்டா போயிடுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னால தூக்கி தான் சுமக்க முடியாது, ஆனால் தூக்கிவிட்டு அணிஞ்சிருவேன், போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு இந்த சுமையை தாங்குகிற ஒரு தன்மை இருக்கிற, பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிற. சுமக்கிறவன் தான் தகப்பன், சுமக்கிறவன் தான், சுமக்கிறவள் தான் தாய், சுமக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். 1 கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முதலாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்க வேண்டும். அப்படினால்தான் அவளுக்கு பேர் என்னது, அவளுக்கு பேர் என்னது சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லல, அவளுக்கு இயேசு ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்ன இது என்னது, ஏற்ற துணை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது அதனுடைய முடிவு என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன, ஒருத்தர் பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறார். அதாவது முழு உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாரத்தையும் அவர் என்ன செஞ்சாரு, சுமந்தார். அதுதான் கிறிஸ்துவின் கான்செப்ட். அப்ப அதே தன்மைய சபையில ஒருத்தர் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன செய்யுது, சுமக்கிற. நீங்க போய் ஒருத்தர் சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம், என் பாரத்தை நீங்க கொஞ்சம் நெஞ்சுக்க. இப்ப ஒரு சிலர் எல்லாம் ஒரு சிலத்தை போய் ஷேர் பண்ணுவான், அவங்க இந்த பிரச்சனையை ஒண்ணும் தீர்க்க போறது இல்ல. ஆனா இதை இவங்க சுமந்து சுமந்து அப்படியே வியாதிப்பட்டு உருகி வெளியே சொல்ல முடியாம அப்படியே கிடக்கிறதுக்கு யார்த்தையாவது போய் சொல்லிட்டா என்னது, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதான் அது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. நம்ம என்ன சொல்றோம், உன் கதையே வேண்டாம்ப்பா, என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, நீ போயிடு, உன் கதையை வர குப்பையை கொண்டு கொட்டாத அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் யாரு சொல்ற வார்த்தைகள், சுமக்க முடியாதவன் சொல்லக்கூடிய பார்த்து. ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்க சொல்றது நல்லதோ கெட்டதோ கேட்டா போதும், பரவாயில்ல நம்ம பிரச்சனை நினைஞ்சிட்டாங்க, கேட்டுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது ஒரு பாரம் நீங்கினது போல இருக்கும். முதலாவது மற்றவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு கிருபை வேண்டும். நம்ம அப்படி சுமக்கிறோமா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா, இல்ல ஒருவர் பாரத்தில் இன்னொரு ஒருத்தர் பாரத்தை தூக்கி வச்சிடுறோமா? பைபிள் சொல்லியிருக்கு, சுமப்பதற்கு அரிய பாரத்தை அவர்கள் மேல் என்ன செய்கிறார்கள், சுமத்துகிறார்கள், இவர்களோ தங்களுடைய விரல்களினால் கூட அதை என்ன செய்ய மாட்டார்கள், தொடமாட்டார்கள். எல்லா வேலையும் தூக்கி பாரத்தையும் தூக்கி யார் மேல தூக்கி தள்ளி வச்சிருவாங்க, இவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே ஆள் அவ்வளத்தையும் கிடந்து இழுத்து மறிச்சு செஞ்சு அவங்களுக்கு இருக்கிற கிருபை போய் துக்கம் வந்து கோபம் வந்து எரிச்சல் வந்து இருக்கிற திவ்ய சுவாவெல்லாம் மண்ணுக்குள்ள போய் அவங்க குணமே மாறி போயிடும். அப்படி நாம் செய்யக்கூடாது. நாம் இந்த நாட்களில் ஒரு அந்த சுமப்பவன், முதலாவது சுமையை தாங்குபவன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒரு புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்கணும், மனைவியினுடைய பாரத்தை புருஷன் சுமக்கணும், குடும்ப பாரத்தை அவன் சுமக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு சுமக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. 2வதாக யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படிதானே? அடுத்து 1 பேதுரு 2:24, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? நாம் ஒன்று பாரங்களை சுமப்பது, மற்றவங்களுடைய பிரச்சனை பாரம் கவலை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உட்கார்ந்து ஜபத்துல சுமக்கலாம். கத்தாவே, அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனையாமே, வறுமையாமே, இவ்வளவு கஷ்டமாமே, இவ்வளவு நெருக்கத்துல போறாங்களாமே, புருஷனால போராட்டமாமே, பிள்ளைகளால இவ்வளவு கஷ்டமாமே, கத்தாவே நீங்க அதை பாருங்க, அதை விசாரிங்க, அதை நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க. அந்த பாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அதுதான் சுமத்தல். ரெண்டாவது பாவங்களை சுமத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம செஞ்ச பாவங்களை சுமக்கிறது இல்ல. ஏசு தான் செஞ்ச பாவத்தை சுமந்தாரா, நம்ம பாவத்தை சுமந்தாரா? சொல்லுங்க, ஏசு யார் பாவத்தை சுமந்தாரு? நம்முடைய பாவங்களை. மற்றவங்களுடைய பாவங்களை சுமப்பது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்யறது? சுமப்பது. ஒரு தாயினுடைய தன்மை என்ன தெரியுமா? தான் பிள்ளை செஞ்ச தவற அப்படியே சுமப்பது. அந்த பிள்ளைக்காக பணம் கட்டுறது, அந்த பிள்ளைய ஜாமீன் எடுப்பது, அந்த தகப்பன் அதுதான் செய்யறான். மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிற ஒரு தன்மை நமக்கு எப்படி சுமக்க முடியுமா? சோபமா, நம்ம செஞ்ச தப்பே பிரச்சனையா இருக்கு, இனி மற்றவன் செஞ்ச தப்பெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? அந்த ரெபேக்காள் சொல்லுகிறார், நீ போ, ஆசீர்வாதத்தை நீ வாங்க, அது போதும், நான் என்ன செய்யறேன், அதை எடுத்து எதை எடுத்துக்கிறேன். அப்படி ஒருவேளை தகப்பன் கண்டுபிடிச்சு சபிச்சானா அந்த சாபம் எங்க வரட்டும்? என் மேல வரட்டும். ஆதியாகமம் 27:12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனை உண்மையில் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று. இந்த தாய் என்ன சொல்றா? அப்படி ஒரு சாபம் வந்துச்சுன்னா அதை நினைச்சுக்கிறேன், நானே ஏத்துக்கிறேன், அதுதான் தாய். நீ ஆசீர்வாதத்தை வாங்க, அது போதும். ஏசா துஷ்டன் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டாம், குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிற நீ ஆசீர்வாதத்தை வாங்கினால் போதுமானது. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவருடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்க்க வேண்டியது அவசியம். ஏசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்ம மற்றவங்களுடைய பாவங்களை சுமப்போமா? ஒரு சிலர்லாம் மற்றவங்க பழிய தான் மேல ஏத்துக்கிட்டு அதனால பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஒன்னு தெரியாம போய்கிட்டே இருக்கிறாங்க. தான் செஞ்ச தப்பை இன்னொருத்த மேல தூக்கி போட்டு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க, அது போட்டோம். ஆனா நாம் ரெண்டாவது சுமக்க வேண்டியது, ஒன்று பாரங்களை சுமப்பது, ரெண்டாவது பாவங்களை சுமப்பது. நம்முடைய பாவத்தை அல்ல, மற்றவருடைய பாவங்களை குறைகளை மறைக்கணும். வெளியே சொல்லக்கூடாது, ரகசியங்களை அம்பலப்படுத்த கூடாது. அப்படி தெரிஞ்சா கூட பொய்யை களைந்து எதை பேசணும்? மெய்யை பேச வேண்டும். தன்னுடைய பகுதியில் உள்ள எல்லா தோல்விகளையும், தன்னுடைய பிள்ளைகள் பகுதியில் உள்ள தோல்விகள் எல்லாம், இப்ப பாருங்க, விவாகம்னு வந்துட்டா யாராவது போய் தான் பிள்ளையுடைய குறைய பேசுவாங்களா? அப்படி பேசுற ஆள் இருந்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிடவே மாட்டாங்க. உண்மைதானே? வேற என்ன, யாராவது கூப்பிட்டு என்னத்தையா சொல்லி விட்டுருவானோ? சொல்லவே மாட்டாங்க. கல்யாணத்தை கூட சொல்ல மாட்டாங்க, அவன் வந்தானே ஏதாவது குழப்பிடுவாங்க. இதெல்லாம் உலகத்துல நடக்கிற சம்பவங்கள். நம்மில் எத்தனை பேர் மற்றவருடைய பாவங்களை சுமக்கிறோம்? ஏசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்த, நம்ம அப்படி சுமக்கிறோமா? நமக்கு அந்த கிருபை இருக்கா? இன்னைக்கு நம்மில் அநேகர் மற்றவர்களுடைய பாவங்களை சுமக்க மாட்டோம், மற்றவருடைய பாவங்களை என்ன செய்யறோம்? வெளியே சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இல்லாத பாவத்தெல்லாம் சொல்றோம். ஒருத்த மேல அபாண்டமான பலிகளை சுமத்துகிறோம். அந்த பையன் மேல, அந்த பிள்ளை மேல, அந்த புருஷன் மேல, அந்த மனைவி மேல, அந்த வீட்டார் மேல, அவங்க சந்ததி மேல, நம்ம என்னையாவது இல்லாததெல்லாம் சுமக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. நாம் ரெண்டாவது சுமக்க வேண்டியது மற்றவருடைய பாவங்களை சுமத்தல். மூன்றாவதாக மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஒரு சிலருக்கு வியாதியே வரக்கூடாதுங்கிறாங்க, ரொம்ப நல்லது, நல்ல கான்செப்ட். ஆனா வியாதி வந்தா அந்த வியாதியை தெய்வீக சுகத்துல நின்று நீ சுமந்து ஜெயிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் சிலுவை சுமந்தாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் சிலுவை சுமந்திருப்பாரு? ஒரு குறிக்கப்பட்ட டைம் தான். அங்கிருந்து சிலுவையை சுமந்து வந்தாரு, அடுத்து சிலுவையில அடிச்சு தொங்க விட்டு. அதுபோல இந்த வியாதியை நாம் சில நேரங்களில் சுமக்க வேண்டி இருக்கிறார். அதனாலதான் ஒரு தீர்க்க தரிசி சொன்னா, இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய நோய் அப்படின்னு சொன்னான். இப்ப நமக்கு வியாதி போடும்போது ரொம்ப வேகமா உட்காந்து அறிக்கை செய்வோம், செய்வீங்களா?
வியாதி வந்துட்டா பெண்டிகாஸ்டுடைய கான்செப்ட் படி நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், ஒரு சின்ன பிரச்சனை நம்ம உடனே செய்யறது என்னது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், உடனே ஆண்டவரே அதை பண்ணிட்டு மன்னிச்சிடும், இதை பண்ணிட்டு மன்னிச்சிடும், எல்லாத்தையும் உடனே அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம், வேகமாக கொண்டு வந்து அவர்கிட்ட நிப்பாட்டுறோம், இதெல்லாம் மன்னிச்சிருங்க, இதை விட்டுருங்க, நான் இதை பண்ண மாட்டேன், இனிமே இதை பண்ண மாட்டேன், இங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. நான் ஒரு நாள் சென்னையில நானும் இன்னொரு பிரதரும் பீச் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தோம், நான் வாங்கிட்டு வந்தது ஓசி வண்டி, இன்னொரு பிரதருடைய வண்டியை வாங்கிட்டு பாரிஸ் போயிட்டு வந்தோம். வர்ற வழியில பீச் ரோட்ல ரெண்டு பேரும் பயங்கரமான போட்டி, அது எவ்வளவு திருக்க முடியுமோ அவ்வளவு திருக்கிட்டேன் நான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா வண்டி சீஸ் ஆன மாதிரி ஆஃப் ஆயிப்போச்சு, சூடாகி அண்டி சரி போக்குல வந்தேன், லைட் ஹவுஸ் கிட்ட வந்து சப்புன்னு வண்டி சுத்தமா ஆஃப் ஆயிப்போச்சு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, வண்டி என் வண்டினா கூட பரவாயில்ல, ஓசி வண்டி, இன்னொரு ஊழியக்கார வண்டி, அந்த சபை வண்டி, என்ன பண்றது. அப்படியே லைட் ஹவுஸ் கிட்ட ஓரம் கட்டி ஒரு ஓட்டல் நிப்பாட்டிட்டேன். பின்னால வந்தவங்க என்னைய பிடிச்சிட்டா இவனை பிடிக்க முடியலன்ட்டு அவன் போயே போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல, இந்த வண்டி எவ்வளவு செலவாகும், நான் போய் குட்டி சபையில இருக்கேன், இன்னொரு எனக்கு சபையில வண்டி இல்லைன்னு பாருங்களேன், இன்னொரு சபை வண்டி வாங்கிட்டு நானு அடையாறுல இருந்து போயிட்டு வந்து வண்டி இப்படி ஆகி போச்சு, இப்போ திருப்பி சீஸ் ஆயிடுச்சுன்னா 8,000 ரூபாம்பானே 10,000 ரூபாம்பானே, நம்மகிட்ட கொடுக்க சக்தி இல்லை, வாங்கிட்டு போன ஊழியக்காரன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு, என்ன பண்றது. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ரோட்லயே நின்று, ஆண்டவரே இனிமே ஓசி வண்டி வாங்க மாட்டேன், ரெண்டாவது வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவு வேகமா போட்டி போட மாட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த ஒரு ட்ரிப் என்னை மன்னிச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருங்க, நான் ஸ்லோவா போறேன் எப்படி இல்லாம. எனக்கு அப்ப உள்ள அறிவின்படி அந்த சின்ன வயசுல ஒரு ஜெபம் பண்ணேன், இவங்க எங்கேயோ போய் விழுந்துட்டானா செத்தா நான் தெரியலன்ட்டு திருப்பி என்னை தேடிட்டே வந்தாங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் என்னை தேடி வந்தாங்க. நான் இங்க நின்று ரடு ரோட்ல ஒரு ஓரத்துல நிப்பாட்டி அந்த லைட் ஹவுஸ் ஓரத்துல நின்று பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது வண்டி என்ன செய்யணும், சீஸ் ஆயிருக்க கூடாது, வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஜெபம் பண்ணி அறிக்கையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த போட்டி போடுறதெல்லாம் நெஞ்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினேன். நமக்கு சாதாரணமாவே கீழே விழுந்துட்டாலே கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்வான், ஜெபம் பண்ணுவான், உடனே ஏதாவது தடை இருக்குமோ குறை இருக்குமோ பலவீனம் இருக்குமோ புத்தீனம் இருக்குமோ. அதே போல பாதி பேருக்கு வியாதி எதுக்கு வந்துச்சுங்கிறது பாதி பேருக்கு தெரியும், சில விசுவாசிகளுக்கு தான் புரிய மாட்டேங்குது, சில ஊழியக்காரங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது, ஏன் வந்துச்சுன்னு தெரியாம எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, நான் அது அப்படி பண்ணு தப்பு பண்ணலையே, இப்படி தப்பு பண்ணவில்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, எல்லாம் தப்புல தான் வருதுன்னு சொல்லல, விசுவாச பரீட்சையா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். யோவான்ல சொல்லி இருக்கிறது, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்ட போது குருடனா பிறந்தது வந்து இவன் பிறக்கிறதுக்கு மேல என்ன பாவம் செய்யறான், யோவான் 9:1 இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. இப்படி சமூகத்துல வியாதி வரும்போது உட்கார்ந்து அப்படியே யோசிக்கணும், நம்முடைய தவறா இல்ல விசுவாச பரீட்சையா இல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக இது அனுமதிக்கப்பட்டதா இல்ல ஹார்ட் ஒர்க்ல வந்துருச்சா இல்ல சாப்பாட்டு குறைவில் எதுலன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணா யாரு இல்ல பலவீனம் சொன்னா குறைகள் சொன்னா உடனே அறிக்கை செஞ்சு அது சோமாயிடும். ஏனென்றால் அந்த திமிர்வாதக்காரன் வந்த போது இயேசு சொல்றாரு, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அந்த வார்த்தையிலேயே அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே வியாதி நெஞ்சிருச்சு சுகமாயிடுச்சு. இப்படி பல காரணங்கள் இருக்கு, நம்ம அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா சில நோய்களை நாம் சுமக்கணும், வாசிங்க அப்படி வசனம் தெரியுமா, தீர்க்கதரிசன புத்தகங்களில இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதா இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். சில நோய்களை நம்ம சகிக்கணும், சில நோய்களை சுமக்கணும், சில நோய்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சுகமாக்கி நம்மை சாட்சியா கூட என்ன செய்வாரு, நிறுத்துவார். ஒரு சிலருக்கெல்லாம் கொடூரமான வியாதிகள் வருது, அது பாவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடாது, ஏதோ பண்ணிட்டாங்க அதனால தான் அப்படி வந்துச்சு சொல்லக்கூடாது. அதே இது நமக்கு வந்து அதே வார்த்தை தான் நம்மை பார்த்து என்ன செய்ய போறாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நோயை சுமக்கிறோம், அந்த வியாதியை நாம் எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு தைரியமாய் விசுவாசத்துல போராடும் போது அந்த நோயை என்ன செய்யறோம், நாம் சுமக்குறோம். ரெண்டு காரியம், வியாதிப்பட்ட ஒரு ஆளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அந்த வியாதி நீங்க என்ன செய்யறீங்க, சுமக்குறீங்க ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய வியாதி நேரத்துல நீங்கள் அதை சகித்து விசுவாசத்துல போராடி அதை ஜெயிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல வியாதி என்ன செய்யறீங்க, சுமக்குறீங்க. நம்ம சுமக்க முடியுமா, சுமையை தாங்கிக்க முடியுமா, ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வியாதியை நாம் சுமந்து அந்த வியாதியை
அந்த சிலுவையில அடிச்சிடணும், ஜெயிச்சிடணும். இன்னைக்கு நம்ம எத்தனை இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாரங்களை சுமந்தார். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நோய்களை சுமக்க வேண்டியிருக்கிறது, பாவங்கள் மற்றவருடைய பாவங்களை சுமக்க வேண்டியிருக்கிறது, மற்றவருடைய பாரங்களை சுமக்க வேண்டியிருக்கிறது. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய அடுத்த பகுதி துக்கங்கள். அதனால இயேசு சொன்னார், துக்கப்படுகிறவர்களே சேர்ந்து நிசையுங்கள் துக்கப்படுங்கள், அழுகிறவர்களுடைய சேர்ந்து நிசையுங்கள் அழுங்கள். நம்ம ஒருத்தர் துக்கப்பட, ஒரு சில எல்லாம் இந்த சாவு வீட்டில் போய் உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அங்க போய் வேற ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான், என்னை கூப்பிடல, என்னை மதிக்கல, என்னை அதை பண்ணலம்மா. அது எல்லாமே இந்த பகுத்தறிவு இல்லாத ஜனங்கள் பண்ற ஒரு கோளாறு. அங்க ஒரு இடத்துல ஒரு சாவு, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு வேதனை இருக்கு. அந்த இடத்துல போனா பயத்தோடு பக்தியோடு ரொம்ப கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவனுடைய துக்கத்தை பார்த்து பேசவே இல்லை, அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஏனென்றால் அவனுடைய துக்கம் கொடியது என்று அவர்கள் கண்டு. யோபு 2:13. அவன் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோட கூட தரையிலே உட்கார்ந்து. ஒரு துக்க வீட்டுக்கு போனோம், ஒரு சம்பவம் ஏதோ அந்த வீட்டுல நல்லதோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நம்ம அங்க போய் நியாயம் பேசக்கூடாது, அங்க போய் அவங்களை சத்தம் போட்டு இருக்க கூடாது. பாரு, கத்தரனே நியாயம் தீர்த்துட்டா பாருங்க. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டா நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ அவங்கள கத்தர் பாரு, நான் ஜெபிச்சேன், கத்தர் கேட்காம விட்டாரா பாரு, அவன் படணும். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இதே இது, நீ எந்த அளவின்படி நியாயம் தீர்க்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். துக்கம் யாராவது துக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னா நீங்க பரியாசம் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட போய் நியாயம் பேசக்கூடாது, அவனை போய் குறை சொல்லக்கூடாது. அந்த துக்க வீட்டுக்கு போனா நீங்க அந்த துக்க வீட்டுடைய அந்த கிளைமேட்லயே இருக்கணும். அங்க போய் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிறது, அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிடுறது, அந்த வீட்டில் உட்காந்து ரொம்ப பரியாசம் பண்றது, ஏதோ ஒரு கதையை எடுத்து விட்டு பேசுறது, அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது. இது பகுத்தறிவு இல்லாத ஜனங்கள் செய்யற ஒரு காரியம். நாம அப்படி ஒரு மிருகம் பாருங்களேன், தன்னுடைய குட்டியை அடிபட்டுடுச்சு செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அது கண்ணில் இருந்து என்ன செய்யுது, கண்ணீர் வடியுது. ஒரு குஞ்சிய அந்த பருந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா இந்த கோழி என்ன செய்யுது, பரிதபிக்குது. நம்ம ஒரு விசுவாசி ஒருத்த பாதிக்கப்பட்டிருக்கிறான், வேதனைப்படுறான்னு சொன்னா நான் போய் அவங்களோட அந்த ஷேர் பண்ண, அவங்களோட கொஞ்ச நேரம் உனக்கு முடிஞ்சா நீ மனித தன்மையோடு போனீங்கன்னா அவங்க துக்கத்தை பார்த்தா தானாவே என்ன செய்ய வரும், அழுகை வரும். அந்த மாத்தாலும் மரியாளும் கதறினதை பார்த்து ஏசு என்ன செஞ்சாரு, கண்ணீர் விட்டார், இப்படி ஆயிடுச்சே அவங்க வேதனை. நமக்கு வந்து கொஞ்சமாவது இருதயத்துல ஈரம் இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம அங்க போயிட்டு ஒரு சில நேரம் சாவு வீட்டுக்கு போவாங்க, அப்படி பாப்பாங்க, டைம் பாப்பான், இதையும் பாப்பான், டைமும் பாப்பான், அவ்வளவுதான், டைம் வச்சு ஓடி போயிடலாம், வேலைக்கு போயிடலாம். திரும்பி நீ செத்தா யாரு வருவா, அதே மாதிரி டைம் பாக்குற ஆள் தான் வருவான், வருவான் டைம் பாப்பான், ரைட், அவ்வளவுதான், அவனும் போயிட்டே இருப்பான். அதான் தவறு. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி தான் அளக்க. மத்தவங்க துக்கப்படும் போது நாம் முடிந்த அளவு அந்த துக்கத்துல ஷேர் பண்ண, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், துக்கப்படாதீங்க, இப்படி நடந்துருச்சு, பரவாயில்ல, கத்துறது நமக்கு, நான் ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக முழங்கல் போடுறேன், இன்னைக்கு நைட்டு ஜெபிக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருங்க, கத்தர் அறியாம ஒண்ணு நடக்காது. எப்படியாவது நீங்க அவங்கள ஆறுதல் படுத்த முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ஆறுதல் படுத்திட்டு தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த எரிகிற தீயில என்ன செய்யக்கூடாது. ரோம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா, நீரம் என்ன பண்ணிட்டு இருந்தா, பெடியில் வசிச்சுட்டு இருந்தான், அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எரியத்தில எண்ணெயை ஊத்திட்டு வரக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம துக்கத்துல ஷேர் பண்ணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமப்பது, சிலுவை என்பது பாடுகளை காண்பிக்கிறது. இந்த விசுவாச பாதையில ஒரு சப்ஜெக்டே பாடுகள். ஏன் விசுவாசிக்கு பாடுகள், ஏசுதான் எல்லா பாடும் பட்டுட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவு நமக்கு என்ன உண்டு, பிரதிபலன் உண்டு. ஒரு அப்பா வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டான், ரைட்டு இருக்கட்டும், அந்த சொத்து அப்படிதான் இருக்கு. ஆனா பிள்ளை
அது இன்ன சம்பாதிச்சு டெவலப் பண்ணானா அது இன்ன அவனுக்கு என்ன செய்யும், அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அதை உட்கார்ந்து சாப்பிடணும் அவசியம் இல்லையே. அதுபோல இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆனா நாம் இப்ப பாடுபட்டா நமக்கு என்ன உண்டு? இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒன்று, இப்பொழுது நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப பாடுகள் நமக்கு பிரதிபலனை தருகிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கன மகிமையை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான விதத்துல பாடுகளுக்கு நம்மை உட்படுத்தும் பொழுது, இல்லாத பாடுகளுக்கு நாம் நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரதிபலன் இருக்கு. அதனால எனக்கு மட்டும்தான் பாடுகள், பாருங்க அந்த விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அந்த பேச்சே இருக்க கூடாது. நீ இந்த உலகத்துல மத்தவங்களை விட எவ்வளவு பாடுபடுறியோ அவ்வளவு கோளவு எனக்கு உனக்கு என்ன உண்டு? இப்ப கம்பெனில எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருதான். முந்தி எல்லாம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு பண்ணா போதும் இருக்கும், அதை பண்ணிட்டு எல்லாரும் எங்க ஓடிடுவான்? வீட்டுக்கு. நீ சில கம்பெனில பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டா போதும், அவன் எங்க போயிருவான்? பரப்பு போயிருவான். ஆனா இப்ப கம்பெனில என்ன பண்ணிட்டா தெரியுமா, இவ்வளவுதான் கொடுக்கணும் இல்ல, நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு உனக்கு என்னது காசு. அப்படின்னா இவன் எங்க வீட்டுக்கு போவான்? இவன் எங்க உட்காந்துருக்கான்? தண்ணி குடிக்க போக மாட்டான், பாத்ரூம் போக மாட்டான். ஏன்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் கிடைக்குதோ அவ்வளவுக்கு என்னது காசு. அது போல நீ எவ்வளவு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்துல பாடுபடுறியோ, மத்தவன் பாடுபடுறானோ இல்லையோ, நீ பாடுபட்டா உனக்கு என்ன உண்டு? மகிமை கூடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னுடைய சிலுவையை நீ சுமை. பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க, அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை பலவீனம் வியாதி சோர்வு அதிரியம் துக்கம் இவைகளை கள்ள நான் பிரியப்படுகிறேன். வாசிங்க, அப்படி ஒரு வசனம் வாசிங்க, இவைகளில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றார். அதை கண்டு நான் துக்கப்படல, ஓடி போகல, நான் இவைகள்ல என்ன செய்யறேன்? பிரியப்படுகிறேன். அது எனக்கு வரட்டும், ஏத்துக்கிறேன். நம்ம அப்படி ஏத்துக்குவோமா? நான் போறதுக்கு பயங்கரமான காடு. மனுஷனே இதுவரைக்கும் உலகம் உண்டானது முதற்கொண்டு மனுஷன் கால் வைக்காத காடுகள். சாதாரண வேலைதான், பைப் போடுற வேலைதான், ஃபேப்ரிகேஷன் ஒர்க். அழகாக பைப்பை வெல்டு பண்ணி வெல்டு பண்ணி வெல்டு பண்ணி கொண்டு போகலாம், இங்க என்ன ஈஸியா போட்டு போயிடும். ஆனா அந்த காடுகள்ல போடுறவங்களுக்கு சம்பளம் இங்க 10,000 ரூபான்னா அங்க 2 லட்சம் ரூபா கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு கொசு கடிச்சுன்னா வினைஞ்சிருவான், இவன் கடை முடிஞ்சது. அந்த காடு அவ்வளவு மோசமான காடு. அந்த காற்று விஷ காற்றுகள், அந்த செடிகள்ல உள்ள விஷங்கள், இதெல்லாம் பயங்கரமானது. இங்க நம்ம இன்சூரன்ஸ் போட்டா 1 லட்சம் 2 லட்சம் ரூபா பாலிசி போட்டுக்கலாம். அங்க வேலைக்கு போறவனுக்கு அந்த கம்பெனிய க்ரோஸ் கணக்குல இது பண்ணுது, இன்சூரன்ஸ் பண்ணுது. ஏன்னா மரணம் என்னது? மரணம் நிச்சயம். அந்த அளவு அது கொடூரமானது. ஆனா சம்பளம் அது. ஆனா இதுலயும் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றணும், தூக்கி நிப்பாட்டணும், எப்படியாவது தப்பி வந்துடலாம்ங்கிற நிச்சயத்துல எத்தனை பேர் என்ன செய்யறான்? வேலை செய்யறான், தப்பியும் வந்துடுறான். யோசிச்சு பாருங்க, நம்ம இப்படி நம்ம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவுக்கு மகிமை. அதனால என்னை தான் உபத்திரப்படுத்துறாங்க, என்னை தான் பாடுபடுத்துறாங்க, என்னை தான் துக்கப்படுத்துறாங்க, என் தலையில தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க, அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் சுமக்கிறேன், அப்படி அல்ல. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சப்ஜெக்ட் தான், முக்கியமான மேஜர் சப்ஜெக்ட் இதுதான். பாரத்தை சுமப்பது, மற்றவனுடைய பாவத்தை சுமப்பது, அடுத்து நோய்களை சுமப்பது, துக்கங்களை சுமப்பது, சிலுவையை சுமப்பது. அடுத்ததாக என்னாகமம் 4:20 அதாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பனிமூட்டுகளை சுமக்கிற ஒரு வேலை, சுமக்கிற ஒரு வேலை. லேவியருக்குள்ள கோகாத், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப், மெராரியர் கெர்காசியர் ஒவ்வொரு டீமா இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஒருத்தனுக்கு பெட்டியை சுமக்கிற வேலை, ஒருத்தனுக்கு பனிமூட்டியை சுமக்கிற வேலை. இப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பல காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கோத்திரத்துல உள்ளவர்கள், அந்தந்த பிரிவுல உள்ளவர்கள், அந்த ஆசாரிய வகுப்புல உள்ளவர்கள், அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த குரூப்ல உள்ளவன் கரெக்டா அதை என்ன செய்யணும்? சுமக்கணும். சுமக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மேகம் கிளம்பிட்டா எது கிளம்பணும்? மேகம் கிளம்பினா எது கிளம்பணும்? கூடாரம் என்ன செய்யணும்? பேர்த்துட்டு போகணும். அவனுக்கு ஆசாரியன், அவனுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, அவன் தங்குறதுக்கு, அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு கூடாரம் இருக்கு.
அதே நேரத்தில் பனிமூட்டுகளை சுமக்கக்கூடிய ஒரு வேலையும் அவனுக்கு இருக்கு. அப்ப அதையும் அவங்க குரூப்ல உள்ளவங்க சுமப்பாங்க, இவங்க அதுக்குன்னு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இதை சுமப்பது. இதை எதை காண்பிக்கிறதுனா, ஊழியத்தை சுமப்பது, பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளை சுமப்பது, ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை சுமப்பது. ஊழியத்துல சுமக்கிற ஆட்கள் தேவை, விசுவாசிகள்லயே ஊழியத்தை சுமக்கிற ஒரு தன்மை. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எல்லா கவலைகளை காட்டிலும் சபையை குறித்த கவலையை என்ன செய்கிறது, என்னை நெருக்கி வேவுகிறது. பல கவலை இருக்கு எனக்கு உலகத்துல, ஆனா அதுல ஒரு கவலை சபையை குறித்த ஒரு கவலை, எப்பொழுதும் அந்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொன்னார். அப்ப நமக்கு இந்த நாட்களில சபையை குறித்த ஒரு பாரம், ரெண்டு குருந்தியர் 11:28, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாசரேத்து விசுவாசிகள், நாசரேத்து சபையை பத்தி கவலை இருக்கா அவங்களுக்கு? என்னங்க கார் இருக்கு, நல்லா வர்றாங்க போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நாங்க உள்ள போனா யாரும் எங்களை கண்டுக்கிறது இல்ல, இதுக்கு என்னதுக்கு நாங்க இந்த சபையை பத்தி கவலையா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊழியத்துல ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க சிபிஎம்ல ஊழியமே இல்லைன்னு, வந்து பாரு என்ன ஊழியம் இல்ல, நாம செய்யறது இல்ல, இதான் நாம என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல. இப்போ நான் சென்னையில அண்ணா நகர்ல ஒரு காலத்துல இருந்தேன், நான் இருக்கும் போது சண்டே ஸ்கூல் 9 இருந்துச்சு, நான் 10 ஆக்கிட்டு வந்தேன். அதாவது நடராஜா முதலியார் அந்த பத்மா முதலியாருடைய அவங்களுடைய ஆசிரமத்தில் ஆர்ஃபனேஜில் ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ எத்தனை இருக்கு தெரியுமா? 40 மேலே இருக்கு. ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு சர்ச்சினுடைய பிரான்ச் எத்தனை? 40 சண்டே ஸ்கூல். கெல்லிஸில் 80-85 இருக்கு. டீச்சர்ஸே 1000 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அண்ணா ஆச்சு கெல்லிஸில். இங்கே 120-180-190 வேற இருக்காங்க டீச்சர்ஸ். முடிஞ்ச உடனே அவன் டைம் பார்த்துட்டுலாம் ஓட மாட்டான். நம்ம தான் எப்படி, நம்ம இப்போ முடிஞ்ச உடனே ஒரு பந்தி வைக்கிறோம், வச்ச உடனே அதாவது அது அதுக்கு போயிட்டே இருக்கு. இங்கே ஒரு 10-8 பேர் இந்த 30 பிள்ளைகளை வச்சுட்டு டங்கு 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 டங்குனு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தான், இதில் பாதி பிள்ளைகளை விடுறது இல்லை, பாதி பிள்ளைகளை கூட்டு ஓடிடுறது, பிள்ளைய வளர்க்க தெரியாமல். அது அந்த டீச்சர் சரியில்லை, இந்த டீச்சர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது ஒரு கோரஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி தான் போகுது நம்ம சண்டே ஸ்கூல், இதுதான் உண்மை. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, முடிஞ்சுதா கீழே சாப்பாடு நடக்கும், மேலே பெரிய காலில் டீச்சர்ஸ் ஜப ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பண்டி முடிச்சு இவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் வெளியே போன உடனே பிள்ளைங்கள்லாம் எங்கே வந்துடும், சண்டே ஸ்கூலுக்கு உள்ளே வந்துடும். சண்டே ஸ்கூலுக்குள்ளே வந்தவுடனே ஒருத்தர் உட்காந்து பாட்டு கேட்டு பாடி மாரல் கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ளே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்தவுடனே இவங்க சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்ற அவ்வளோ டீச்சர்ஸும் எதிர உள்ள கடை, அங்கே உள்ள கடை, இங்கே உள்ள கடையிலலாம் ஸ்வீட்டு, பன்னு, கேக்கு எல்லாம் மொத்த காசு கொடுத்து அவன் காசை செலவழித்து வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவான். 30 பிரான்ச்சு, 40 பிரான்ச்சுக்கும் அவன் வண்டி வண்டி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் போட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு 5:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு சாயங்காலம் சர்வீஸுக்கு வந்து உட்காருவான். ஊழியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் இல்லையா? எதை கொடுத்துக்கிட்டு போயிடுவான், ட்ராக்ஸை கொடுத்துக்கிட்டு. நான் வாங்கி வச்சிருக்கேன் ட்ராக்ஸ், இந்த அந்த பார்சலே பிரிக்கலை, ஏன்னா இங்கே யார் செய்கிறா, யார் செய்கிறா ட்ராக்ஸ்? சும்மா நாசரேத் ரட்சிக்கப்படலைன்னா நம்ம தான் சும்மா இருக்கோம். யோசுவா சொல்றான், தேசத்தை சுதந்திரிக்க எந்த மட்டும் நீங்கள், தேசத்தை சுதந்திரிக்க எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். நாம செய்யலாமே ஊழியம், எவ்வளவோ செய்யலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டையை போட்டு வாக்குவாதம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே சொல்லி நாசரேத்தை ஒண்ணுமில்லாம நாசமாக்கிட்டோம். நீங்க எல்லாம் எழும்புங்க, கத்தருக்காக கிரியை செய்யுங்க, சாயங்காலம் மத்தியானம் கிளம்பி போங்க, சண்டே ஸ்கூல் போ, ஒரு இடத்துல எங்காவது ஒரு வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்கங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 4 உங்க ஆவியோட ஒத்து போன ஒரு 4 உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, திரும்பி போய் ஊழியம் செய்யுங்க. வாரத்துல ஒரு ஆத்மா கிடைக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை 45 குடும்பம் கிடைக்கும். நம்ம அந்த டார்கெட் நம்ம என்ன செய்யல போடுறதே இல்ல. நமக்கு நம்ம பிரச்சனை, நம்ம காரியத்தை சுமக்கிறது நம்ம பிரச்சனை, நம்முடைய பிரஸ்டீஜ். அவனவன் தன் தன் மூலையில உட்காந்து தன் தன் பொலிவை என்ன செய்கிறான், நாடுகிறான். இவங்க லேசா ஏய் அப்படின்னு லேசா சொல்லிட்டா போதும், உடனே கூட்டத்துக்கு வரமாட்டான். இவன் சொல்லிட்டா என்னை தான் சொல்லிட்டான், இவன் இந்த சைடில் கூட்டத்துக்கு வரமாட்டான். எப்படி அல்ல, இதெல்லாம் சபையினுடைய அழகு அல்ல, குடும்பத்தினுடைய அழகு கிடையாது. பனிமூட்டை சுமக்கணும், ஆரோன் சத்தம் போடத்தான் செய்வான். அதுக்காக மெராரி சுமக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கோகாத்தியர் சுமக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சுமக்க வேண்டியது என்ன செய்யணும், சுமக்கணும். அப்படி சுமக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பனிமூட்டுகளில் பரிசுத்தலம் உடன்படிக்கப்பட்டிய சுமக்கும் போது திறந்து கூட நெஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. அது அழகாக போட்டு கட்டி கொடுப்பாங்க, அப்படியே சுமந்துட்டு போகணும். உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கும், என்ன ஆச்சு, இதெல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. நீ சுமக்க வேண்டிய பனிமூட்டுகளை சுமக்கக்கூடியவன் நம்ம செய்யறோம். அப்படி ஊழியத்தை சுமப்பீங்களா? 2 4 அதிகாரம் 10 வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு
இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை சுமத்தல் அப்படின்னா பாவத்துக்கு மரித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். இது பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களில் விளங்கும்படிக்கு. எவ்வளவு அருமையா சொல்ற பாத்தீங்களா, கிறிஸ்துவினுடைய கர்த்தராகி இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அனுதினம் அடிக்கப்படுகிறோம், அனுதினம் என்ன செய்கிறோம், சாகுறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. டெய்லி போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒன்னே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க தைரியமா போகணும். அனுதினமும் சாகுறேன், எந்நேரமும் நாங்கள் என்ன செய்கிறோம், அடிக்கப்படும்படி இருக்கிறோம், கொல்லப்படுகிறோம். இதுதான் நம்முடைய ஊழியம், நமக்கு இதுதான் பாதை. சிலுவைன்னு சொன்னா அதுல பெரிய தங்கத்துல உள்ள சிலுவை கிடையாது. சிலுவைன்னு சொன்னா நம்ம சுமக்கணும். சிலுவையை நீ கொஞ்ச நாள் சுமந்தால் உன் கடைசி காலத்தில் சிலுவை உன்னை சுமக்கும். இயேசு சிலுவையை சுமந்தாரு, கடைசியில இயேசுவை அந்த சிலுவை என்ன செஞ்சது, மரிக்கும் வரை சுமந்தது. அதுபோல நாம் இந்த நாட்களில சுமக்க வேண்டியது கிறிஸ்துவின் மரணத்தை சுமத்தல். அச்ச அடையாளங்களை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் மரணம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவ நிமித்தம் நம்முடைய சரீரம் உருக்குலையும், நம்முடைய மனது வேதனைப்படும். இதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சுமக்கணும். கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் விளங்க செய்ய வேண்டும். ஒன்று, அவனுடைய பெயருடைய அர்த்தம் ஆமோஸ் என்று சொன்னால் பாரம் சுமப்பவன், சுமையை தாங்குபவன். இரண்டாவது, அவன் சொல்றா நான் மேய்ப்பன் சொல்கிறான். ஆமோஸ் 7:14 சொல்றான், நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல, நான் ஒரு மேய்ப்பன். ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒரு மேய்ப்பனாக இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பனாக இருக்கணும், குடும்ப தலைவி ஒரு மேய்ப்பவளாக இருக்கணும். இல்லன மேய்ப்பன் தான் இருக்கு, மேய்ப்பின்னு சொல்லல அப்படியா, அப்படி அல்ல. ஆடுகளை யாருனாலும் மேய்க்கலாம். நீங்க பாருங்க, மோசே ஊரை விட்டு நான் எகிப்து விட்டு ஓடுறான், அங்க போனா யாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா, எத்திரேயுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யாக்கோபு அம்மா அப்பா விட்டு ஓடுறான், அங்க போகும்போது ராகேல் என்ன மேய்ச்சிட்டு இருந்தா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம், மேய்க்கும் தன்மை, மேய்ப்பனுடைய தன்மை ஆணோ பெண்ணோ நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நான் மேய்ப்பனுடைய சின்ன சின்ன காரியங்களை சொல்றேன். அவன் சொல்றான், நான் மந்தை மேய்க்கிறவன், கர்த்தர் தான் என்னைய கூப்பிட்டு மந்தையின் பின்னால போகிற போது என்னை கூப்பிட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னாரு, நான் சொல்றேன். முதலாவது மேய்ப்பவனுக்கு சுமக்கும் தன்மை இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேய்ப்பன் என்ன செய்யறான், குட்டி ஆடுகளை என்ன செய்யறான், தன் தோள்களில் சுமக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆடு காணாம போயிச்சுன்னா அதை தேடுவான். இயேசு சொல்றார், காணாமல் போனதை தேடவும், இழந்து போனதை காணாமல் போய் இழந்து போனதை தேடவும், காணாமல் போனதை தேடவும் தான் நான் ரட்சிக்கவுமே வந்தேன்னு சொல்றாரு. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இப்ப நம்ம அப்படிலாம் கிடையாது, வந்தா சேர்த்துக்கிறான், போனா சரி அவன் பின்மாறி போயிட்டானா. ரொம்ப சிம்பிளான வேடு, என்னது, அவன் 4 வாரம் கோயிலுக்கு வரல, அவன் பேக் ஸ்லைடர், முடிஞ்சிச்சு, அவன் பின்மாறி போயிட்டான். அந்த ஒரு ஆடு காணாம போனதுக்காக அந்த 99 ஆடை விட்டுட்டு அந்த மேய்ப்பன் எதை தேடினான், காணாமல் போன ஆட்டை தேடினான். யாராவது ஒரு விசுவாசி வரலன்னா இன்னொரு விசுவாசி போய் தேடுறமா, நல்ல வேலை போட்டிக்கு இருந்தவன் போய் தொலைஞ்சான், விசுவாசம் அவனை கொண்டு போயிட்டான், கத்தர் அவனை தூக்கி விட்டாரு அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு அவங்க வரல அப்படின்னா, சிஸ்டர் என் நிமித்தமா வரல, பிரதர் என் நிமித்தமா வரல, ஐயோ நான் அப்படிலாம் இல்ல, மன்னிச்சிருங்க, நீங்க கோயிலுக்கு வாங்க, ஐயோ அப்படி நம்ம சொல்ற ஆளு கிடையாது. நல்ல வேலை கத்தர் புடுங்கிட்டாரு, வேறோட புடுங்கிட்டாருமோ. அதுதான் பிசாசனுடைய ரகசியமான உபதேசம். உண்மையான மேய்ப்பன் என்ன செய்யறான், காணாமல் போனதை என்ன செய்வான், குட்டி ஆடுகளை என்ன செய்யறான், தோள்களில் சுமக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, காணாமல் போனதை தேடுகிறான். ஒரு தாய்க்கு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 5:30 பஸ் விட்டு வர்றது, 10 நிமிஷம் லேட்டுனா இவங்களுக்கு என்ன ஆயிடும், பட்ட 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 பட்டம், என்ன வரல, பஸ் வரலையா, இல்ல எது வரல, சிசரா லேட் ஆயிட்டான். யாரு, பைபிள்ல சிசரா லேட் ஆயிட்டான், யுத்தத்துக்கு போயிட்டு லேட் ஆயிட்டான். அவங்க அம்மா சொல்றா, என் பிள்ளையினுடைய ரதம் வரலையே, என் பிள்ளையினுடைய ரதம் வரலையே, என்ன ஆனாலும் தெரியலையே. ஆனா அவன் கூட இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, சாச்சா அவர் ஜெயிச்சிருப்பாரு, அங்க எல்லாம் கொள்ளையிடத்தான் நெஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஆறுதல் படுத்துறாங்க பாருங்க, பாசிங்க, நியாயாதிபதிகள் 5:28. சிசிராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். எப்படி இருக்கும் பாத்தீங்களா, சாதாரண ஆள் கிடையாது அவன், 15 வயசு 20 வயசு பையன், ஒரு வாலிப பையன் கிடையாது. அவன் யாரு, சேனாபதி. அவன் கண்ட்ரோல்ல 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் யுத்தத்துக்கு போனானா ஒரு சர்டன் லிமிட் டைத்துக்குள்ள அடிச்சு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்துருவான். இதுவரைக்கும் அப்படிதான் வந்தது. ஆனா இன்னைக்கு ரதம் என்ன செய்யல,
வரல, அப்படியே தடுமாறுறா. அவங்க தாய் புலம்புறா, ஏன் என் பிள்ளையினுடைய ரதம் தாமதிக்கிறது, வராமல் போனது என்ன, ஏன் ஓட்டம் தாமதிக்குது, ஏன் வரல, ரதம் வரலையே, நம்ம அப்படி செய்யறோமா? அப்பாவுக்கு பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியாது, பையன் எங்க போயிட்டான்னு தெரியாது, ஏதாவது பிரச்சனைனா நீ உன் பிள்ளைய ஒழுங்க வளர்க்கல அப்படின்னு மனைவியை போட்டு அடிப்பான். பிள்ளை வந்துட்டானா வரலையா, அவன் பையனா பொண்ணா யாரா இருந்தாலும் ஏன் வரல, எதுக்கு வரல, சர்ச்சில் இருக்கானா, இருக்கானா பாரு, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, இது நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா இல்லை வேற ஆள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அவன் போட்டிருக்கான செருப்பு, அவன் எப்படி வண்டியில் வரான், யார் வண்டியில் வந்தான், எதுக்கு வந்தான், இவன் யாரு, அவன் என்ன பழக்கம், இவன் ஏன் வெளியேறத்துல தங்குறான், இவன் படிக்கிறதுக்கு தங்குறானா இல்லை வேற தப்பான, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம சும்மா அவனுக்கு வேலைக்கார மாதிரி அயன் பண்ணி கொடுத்து துணி துவச்சு கொடுத்துட்டு வா தம்பி சோறு சாப்பிடு தூங்க, நீங்க அவனை சத்தமே போடாதீங்க, விட்டுருங்க, விட்டுற வேண்டிதான். காட்டு கழுதியை தன்னிச்சையா தெரிய விட்டவன் யாரு, போயிட்டே இருப்பான். அப்படி செய்யக்கூடாது. அந்த தாய் ஒரு சேனாபதியினுடைய தாய், அவன் சேனாபதினா சாதாரண ஆள் கிடையாது, சிசரா வந்து ரொம்ப வித்தியாசமான ஆள், அவனை தோற்கடிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய ஆளு, அவன் ரதம் வரலன்னு அந்த வயசு போன தாய் என்ன செய்யறா, புலம்புறா, என்னாச்சோ என்னாச்சோ, நம்ம அப்படி செய்யறோமா, செய்யறோமா. கோயிலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி ஒரு ஃபாலோ இருக்கணும், மைண்ட்ல ஒரு ஃபாலோ இருந்துகிட்டே இருக்கணும். பையன் எங்க நிக்கிறான், பொண்ணு எங்க போகுதுன்னு, ஒன்று சுமத்தல், ரெண்டாவது தேடுதல், மூணாவது மேய்த்தல். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறார், மேய்க்கிறார். ஒரு குடும்பத்தை நல்லா ஃபீட் பண்ணும், நல்லா ஃபீட் பண்ண, நல்லா போஷிக்கணும், பராமரிக்கணும். மேய்த்தல் சொன்னா புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சிட்டா உனக்கு அலைச்சல் இல்லை. நம்ம குடும்பங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்களை நல்லா பராமரிக்கிறோமா, ஒரு சிலருக்கு தங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணவே தெரியும், ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்க நேரத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், ஜபம் நடத்த வேண்டிய நேரத்தில் ஜபத்தை வீட்டில் என்ன செய்யணும், நடத்தணும், உபவாசம் போட வேண்டிய நேரத்தில் வீட்டில் எல்லாரும் உபவாசம் போடணும், தெய்வ சமூகத்துக்கு போகிற நேரத்தில் எல்லாரும் தெய்வ சமூகத்துக்கு போகணும். அந்த மேய்த்தல் கரெக்டாக புல்லுள்ள இடங்களில் அழகாக மேய்க்கணும். அடுத்து தண்ணீர் காட்டுதல், மேய்ப்பனுடைய அடுத்தது என்னது, அமர்ந்த தண்ணீர்கள் அந்த கொண்டு போய் என்னை விடுகிறார். இந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, தண்ணி காட்ட தெரியாது. இந்த ராகேல் அந்த ரகுவேலின் குமாரத்திகள் எத்திரோடைய பிள்ளைகள்லாம் அங்க வந்து நிப்பாங்க, ஏன்னா எதை புரட்ட முடியாது, கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை புரட்ட முடியாது. மூணு மணி நேரம் பேச முடியும், ஆனா எதை பேச, எதை புரட்ட முடியாது, இந்த கல்லை புரட்ட முடியாது, நின்றுகிட்டே இருக்கணும். இப்ப மேய்ப்பர்கள் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கல்லை புரட்டி அப்ப என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைங்க பாவம் நின்று 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 கடைசியில தண்ணி காட்டிட்டு அவங்க ஆடுகள்லாம் குடிச்சிட்டு போன பிறகு இவங்க தண்ணி காட்டுவாங்க. மேய்ப்பனுடைய தொழில் என்னன்னு சொன்னா, நீ சும்மா ஏதோ துரத்தி விட்டுட்டு போறதில்ல. இப்ப நம்ம இடத்துல இருக்கிற மேய்ப்பர்கள் எப்படி தெரியுமா, சில மேய்ப்பர்கள் இருக்காங்க காலையில மாடு ஆடெல்லாம் அவுத்து விட்டுருவான், அது அது போய் ஊறாம் எல்லா தோட்டத்தையும் மேய்ஞ்சி அழிச்சிட்டு வந்துடும், ஆனா சாயங்காலம் கரெக்டா எங்க வந்துடும், பால் கறக்கிறதுக்கு. இப்ப நம்ம சில சபைகள்ல அப்படித்தான் இருக்காங்க, நீ என்னவாது பண்ணு, எங்க வந்து பால் கறந்துரு, காணிக்க மட்டும் எங்க கொடுத்துரு, இங்க வந்து பால் கறந்துட்டு போயிரு. அது சபை அல்ல, அது ஊழியம் அல்ல. ஒரு மேய்க்கிறவன் சொன்னா அத அழகா மேய்க்கணும், ஃபீட் பண்ணணும், பராமரித்தல், குடும்பத்தை பராமரிக்கணும். அதனாலதான் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் யாரு, விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிகளிலும் கெட்டவனா இருக்கிறான். இந்த எண்ணி எண்ணி கொடுப்பாங்க, 3 ரூபா, 2 ரூபா, 15 ரூபாய், 20 ரூபாய், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாலே 40 ரூபா, ஒரு காஃபி குடிச்சாலே 18 ரூபா, 20 ரூபா கொடுத்துட்டு போறிய, 3 நேரம் எப்படி சோறு சாப்பிடுவான், அது காமன் சென்ஸ் இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஆவி. அதனால கத்தர் என்ன பண்றாரு, இவன் 20 ரூபா கொடுக்கறான, 30 ரூபா தான் கொடுக்கறாரு, 200 ரூபா கொடுத்தா கத்தர் 500 ரூபா தருவாரு, கொடுங்கள் அப்பொழுது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ விருத்தி அடைய விருத்தி அடைய, உன் புத்தி விருத்தி அடைய புத்தி விருத்தி அடைய, ஆசீர்வாதமும் தானா என்ன செய்யும், விருத்தி அடையும். அடுத்ததாக நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது, உன் ஆடுகளின் நிலவரத்தை நன்காய் அறிந்து கொள். பிள்ளைகளுடைய நிலவரம், மனைவியினுடைய நிலவரம், புருஷனுடைய நிலவரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 27-23, உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு, கவனமாயிரு, உன் மந்தைகளின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் குடும்பத்து மேல, மனைவி மேல, புருஷன் மேல நல்ல கவனமாயிரு. அதே நேரத்தில் நன்றாய் அறிந்து கொள் அந்த பிள்ளையினுடைய சுகம், பலம், ஆரோக்கியம், ஞானம், அறிவு, புத்தி, தேவை, தெய்வீகம், எல்லாத்தையும் பத்தி உனக்கு கிளியரா இருக்கணும். உன் பிள்ளைய பத்தி உனக்கு அறிவு இல்லாம பெறக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க அப்படிமா, இவனுக்கு அந்த பிள்ளையை பத்தி புரிஞ்சுக்கூடிய சக்தி இல்ல. ஒரு மேய்ப்பன் சொன்னா சுமக்கணும், காணாமல் போனதை தேடணும், 3வது புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும், 4வது அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நடத்தணும், தண்ணீர் காட்டணும். அடுத்து அவன் நன்றாய் அறியணும், அந்த ஆடுகளுடைய நிலவரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான்
நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்த முடியும். அடுத்ததாக அந்த ஆடுகளை காக்க வேண்டும். தாவீது ஆடு மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை கவிழ்ச்சி. இவன் அதை விட்டுட்டு ஓடி போல, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக நினைச்சான், ஜீவனை கொடுக்கிறான். இவன் போய் நின்று போராடி அந்த ஆட்டுக்குட்டியை வெளியே கொண்டு வந்து அது இவன் மேல சிங்கம் பாஞ்சு அதை கிழிச்சு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தான். உன்னுடைய குடும்பத்தை நீ காக்கணும், சபையை காக்கணும், உன் ஊழியத்தை காக்கணும், உன்னை சுத்தவானாக காக்கணும், உன் ஸ்தானத்தை காக்கணும், உனக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் வரங்களை நீ காக்க வேண்டும். நிர்ணயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கும். அடுத்ததாக இந்த ஆடுகளை மெதுவாய் நடத்தணும். மெதுவாய் நடத்த வேண்டிய ஆடுகள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சில பிள்ளைகளை பாருங்க, பெற்றோர்கள் ரொம்ப தாங்கி தடக்கி அழகாக கொண்டு போவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைபாடுகள் இருக்கும். யாக்கோபிட்ட யோசி ஏசா கேக்குறான், வா நம்ம ரெண்டு பேரும் வேகமா போலாமே, வந்துட்டு இல்லன்னு. உடனே இவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க போங்க, என் கூட இருக்கிற என்கிட்ட இருக்கிற ஆடுகள்லாம் எப்படிப்பட்ட ஆடுகள், கரவல் ஆடு, ஒரு நாள் ஸ்பீடா நடத்தினா அவ்வளவு நெஞ்சிடும், செத்து போயிடும், அதனால நீங்க போங்க, அண்ணன் போங்க, நான் மெல்ல வர்றேன்னு சொன்னான். வாசிங்க, என்றும் கரவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுப்போம். எப்படி சொல்ல பாத்தீங்களா, இவன் மெய்ப்பன்ல இவன் வந்து வித்தியாசமான ஆளு. ஆடு எப்படி குட்டி போடும், குட்டி போட்டா என்ன குட்டி போடுங்கறத இவன் பயங்கரமான ஆளு. இவன் அதுலயே ஊறி போய் 20 வருஷம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கேயேதான் இருப்பான், குளிர்ல அங்கதான் கிடப்பான், மலையில அங்கதான் கிடப்பான், வெயில்ல அங்கதான் கிடப்பான். ஒரு சிந்தையோடு ஜெயிக்கணுங்கிற ஒரு சிந்தையோடு அவன் போராடிட்டு இருந்தான். அதை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30:31-38 இருந்து வாசிக்கலாம். அந்த 20 வருஷ காலமாய் இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அடையவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கீட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டு ஆடுகளுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கான் பாருங்க. பகல்ல வெயில், இரவுல குளிர், நித்திரை இல்ல, ஒரே பாடுகள் வேதனை, இவ்வளவும் பட்டுட்டு இருந்தான். இப்ப அவன் சொல்றான், அண்ணன் சொல்றான், என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஆடுகளும் கறவையான ஆடுகள், இதெல்லாம் இப்ப நடத்தினா விரட்டினா எல்லாம் நெஞ்சுவோம், செத்துப்போம். சில இடங்கள்ல நம்முடைய விசுவாசிகள் நம்ம மெதுவா நடத்துறோம், ஒரு சிலரை ரஃபா ஹேண்டில் பண்றோம் வேகமா. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அது பணக்காரன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க, காசு கொடுக்குறான் இல்லையா, அவங்க அவங்க சொந்தக்காரங்க, அவங்க இவங்க இப்படிலாம் நீங்க வந்து நீங்களா ஒரு டையை போட்டு ஒரு செயினை போட்டு கட்டி வச்சிடக்கூடாது. அப்படி அல்ல, ஒரு சில விசுவாசிகளுக்கு சூடா பிரசங்கம் கிடைச்சா ஓடிடுவான், ஒரு சிலருக்கு எவ்வளோ அடி அடிச்சாலும் நினைச்சுவான், அவன் பேசாம நிப்பான், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பரவாயில்ல நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன செய்யும், என்னையா இருக்கும். புதிய விசுவாசியை போட்டு குட்டினா போதும், ஏ அப்பா அங்கிருந்து இங்க வந்தா இந்த தட்டி அடிக்கிறான், ஓடி இருந்தா நினைச்சு ஓடிடுவான். அதனால ஒரே வீட்டில் பாருங்க, 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒவ்வொரு விதத்தில் நேசிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சுகவீனமா இருக்கும், ஒன்று பலவீனமா இருக்கும், ஒன்று ஞானத்தில் குறைவுள்ளதா இருக்கும், ஒன்று பலத்தில் குறைவுள்ளதா இருக்கும். எதுக்காக அது சூழ்நிலையை அறிஞ்சு பெற்றோர்கள் நடத்துவது. ஒரு மெய்ப்பன் சொன்னா இதெல்லாம் இருக்கணும். நான் 7 காரியங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே, சுமத்தல், தேடுதல், மெய்த்தல், தண்ணீர் காட்டுதல், நன்றாய் அறிதல், காத்து, மெதுவாய் நடத்துதல். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தன்மை. இவன் சொல்றான், நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். அத்தி வேற, காட்டத்தி வேற. அத்தி விலையேற பெற்றது, காட்டத்தி இந்த முள்ளிச்செடி மாதிரி, அது பாட்டுக்கு எங்கேயும் முளைச்சு கிடக்கும், அது பாட்டுக்கு வளரும், ஒரு 50 அடி வளரும். அது வந்து தச்சு வேலைக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ் ஆகும், மற்றபடி பழங்கள்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. இது ஊர் முழுசும் இருக்கும், ஆனா அத்தி சுவையானது, ரொம்ப மேன்மையானது, தெய்வீக குணங்கள் நிறைந்தது. ஆனா இவன் என்ன சொல்றான், நான் மந்தை மேய்ப்பேன், மிச்சம் இருக்கிற டயத்துல நான் எதை பொறுக்கிட்டு அலைஞ்சேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனா. அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய தாழ்மையான நிலவரத்தை அவன் அப்படியே வெளியே சொல்றான். நம்ம ஆளுங்க அப்படி சொல்லுவோமா, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் என்ன செஞ்சுக்க மனசுல வச்சுக்கணும், அதை விட்டுவிட்டு நான் டிகிரி படிச்சேன் டிகிரி படிச்சேன் டிகிரி படிச்சேன்
இந்த கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு போன பிறகு கூட அங்க போயிட்டு நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன் சொல்லி சொல்லி சொல்லியே தான் கொண்டு வந்த வாழ்க்கையை நெஞ்சிருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. நம்ம வெளியே நம்முடைய தாழ்மையான நிலவரத்தை சொல்லுங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம சொல்லுவோமா? இவன் சொல்றான், நான் வந்து தீர்க்கதரிசி இல்லைங்க, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து எனப்பே அடுத்து என்ன செஞ்சேன்? டைம் கிடைக்கும் போது அத்திப்பழத்தை நான் பொறுக்கல, நெந்த பழத்தை பொறுத்துனேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கினேன். அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சா என் குடும்பம் ஓடிச்சு. நம்ம இப்ப அப்படி எத்தனை பேர் சொல்றோம்? நம்முடைய தாழ்மையை பத்தி பேசுறோமா? நம்முடைய தாழ்மையான நிலவரத்தை யாராவது பேசுவோமா? முந்தி இருந்த காலத்தை பத்தி பேசுவோமா? பேச மாட்டீங்க. நான் வந்து அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அந்த இது இந்த இது டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி பாஸ் ஜான்பால் அவர்கள் ஊழியத்துக்கு வந்தபோது மொத்தமா சர்டிபிகேட் கிட்ட மொத்தத்தை பிடிச்சி கிழிச்சு எரிச்சுக்கிட்டாரு. இனி இந்த படிப்பை படிப்பின் மேன்மையை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஃபுல் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் மொத்தமா கிழிச்சு துருத்தி போட்டு எல்லாத்துக்கும் மறிச்சேன், முடிஞ்சது. நம்ம என்ன சொல்றோம்? நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே எங்க வீட்டுல மூணு கார் இருக்கிறான், ஏழு கார், ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்லியிருக்கான் எனக்கு பயங்கர அது இதுன்னு. ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, என் இந்த பையன் என்னெல்லாமோ பேசுறாங்களா, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து தன்னை பத்தி எரிஞ்சுட்டான், பைபிள் சொல்லியிருக்கு நீதிமொழிகள்ல ஒன்றும் இல்லாதிருந்தும் தங்களை வசனம் தானே கேட்டேன், எல்லாம் இருந்தும் தங்களை தரித்திரர் போல காட்டிக் கொள்கிறவர்களும் உண்டு. அது நீதிமொழிகள் 12:9 பாருங்க. ஆகாரம் கிடையாது, வீட்டுல சோறு கிடையாது. இவன் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் மாதிரி போட்டாலேவா. வீட்டுல என்ன கிடையாது? சோறு கிடையாது. ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த வசனம் எடுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தன்னை பயங்கரமான ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஒரு இடத்துல சொல்லிட்டான், நான் வந்து இத்தனை பவுன் செயின் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டான், இத்தனை வண்டி இருக்கு, எங்க அப்பா அந்த கம்பெனியில பெரிய ஆபீசர், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிஸ்டர் என்ன வந்து கேட்டேன், அந்த தம்பி வந்து பயங்கரமா சொல்றானே, இதெல்லாம் உண்மையா? அவங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க அங்க இருந்தீங்கல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னெல்லாம் சொன்னான்னு கேட்டேன். அவங்க ஒரு லிஸ்டே சொன்னாங்க, பாவம் அந்த பையன் இவ்வளவு எரிஞ்சிருக்கான், பொய் அவளும் பொய். அந்த பையன் சொன்னது பார்த்தா அவன் வந்து எத்தனையோ பவுன் செயின் போட்டிருந்தானா, அவங்க வீட்டுல இத்தனை வண்டி இருக்குது, இவ்வளவு வண்டி வாடகைக்கு விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கான். அவங்க அப்பா ஒரு பெரிய கம்பெனில பெரிய ஆபீசர்னு சொல்லியிருக்கான். உண்மை என்ன தெரியுமா? அவங்க அப்பா அந்த கம்பெனில வாட்ச்மேன், இதான் உண்மை. அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரு வாடகை ஆட்டோ, வாடகைக்கு அவங்க வீட்டுல அக்கா பாப்பா ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறாரு, இன்னொருத்த ஆட்டோ ஓட்டுறாரு. இவன் பிறந்ததுல இருந்து செயினை பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், சரி அவங்க அக்கா கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு நல்ல சாப்பாடு போடுறதுக்கு கையில காசு இல்லை, நான் அந்த சபையில இருந்தேன், நான் தான் கேவலமா போச்சு, பாவம் கல்யாணத்துல சரியான சாப்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு நான் தான் எதை வாங்கி கொடுத்தேன், சிக்கன் வாங்கி கொடுத்தேன். ஆனா இவன் சொல்லிட்டு அலையிறது என்னது, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். ஆசை நீதிமல்லி அப்படி வசனம் இருக்கா? 13:7 ஒன்றும் இல்லாதிருக்கு தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்கு தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. நீங்க என்ன லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வவனாக பாராட்டுகிறவன் உண்டு. 1000 போய் சொல்லி கல்யாணம் கட்டணுமா? அதே மாதிரி இவன் போட்டுக்கு போய் சொல்லிட்டு பெரிய கம்பெனி ஓனருமா? அங்க போய் பார்த்தா இவன் கம்பெனில உள்ள விட மாட்டாங்க. நம்ம விசுவாசிகளே பாதி பேர் பயங்கர ஃப்ராடு, போய் சொல்லிடலாம் கல்யாணம் கட்டுறான், அப்படிலாம் செய்யக்கூடாது. இவன் சொல்றான், நான் ரொம்ப தாழ்ந்த நிலவரத்துல இருந்தேன், நான் வந்து என்னுடைய நிலவரம் இவ்வளவுதான். ஆனா கத்தர் இவனை எப்படி மாத்தினாரு? தீர்க்க தரிசியாய் மாற்று. நம்ம உலகத்துல பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரலா இருந்தோம், அநியாயக்காரலா இருந்தோம், ஒண்ணும் இல்லாம இருந்தோம். கத்தர் இப்ப நம்மள என்ன பண்ணிருக்காரு? தீர்க்க தரிசிகளா, கத்தருடைய வார்த்தை உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாம் தீர்க்க தரிசிகளா இருக்கிறோமா? தீர்க்க தரிசனம் வந்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு தீர்க்க தரிசியா ஒருவன் தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு என்ன வரும்? தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை பரத்துல இருந்து உன்னை நோக்கி வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீ அதை உனக்கு எடுத்துக்க, உன்னைய கரெக்ட் பண்ணு. இதையும் தாண்டி அதை சபைக்குன்னா ஆவியானவர் உன்னை தூண்டி ஏவி என்ன செய்வாரு? பேச வைப்பார். அப்ப மட்டும் நீங்க சரியான பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தால் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி அவன் சொல்ல கடவன். அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்லிடக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, ஒரு 5 ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அடுத்த வார்த்தை வரல, அதுக்குள்ள இது முந்திரி கொட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதிக பிரசங்க தினமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தீர்க்க தரிசனத்தை, அப்படித்தானே? கரெக்ட் தானே? இவங்க திருப்பி அந்நியவாசியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த வார்த்தை வரல போட்டு இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது பக்தி விருத்தி அல்ல. மெசேஜ் ஃபுல்லா வாங்க, அந்நியவாசியே தேவையில்லை. ஸ்டார்டிங்ல அந்நியவாசியை பேசலாம். சபை அமைதியாயிருச்சா? அருமையா உனக்கு கிடைச்ச 4 வார்த்தையை பஞ்ச் பண்ண மாதிரி சொல்லலாம். முடிஞ்ச பிறகு ஆஃப் ஆயிடும். இதை விட்டுட்டு ஒரு வார்த்தை என் மகனேன்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேரம் ஆவில் நிரம்புறது
திருப்பி நான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு 3 மணி நேரம் ஆவில் நிரம்புறது. இந்த வேலையெல்லாம் சபையில பக்தி விருத்தி கிடையாது. அது அங்கிருந்து கேட்கறவனுக்கு அந்நிய பாஷையானு தெரியாது, தமிழானு தெரியாது. அழகாக 4 வார்த்தை கத்தர்ல இருந்து கேட்டு அழகா சொல்லணும். தேவனுடைய வார்த்தை அப்படி ஒரு நான் சொன்னது இருக்கா? ரோமர் 12:6. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லணும். எனத்திலேயோ கண்டது கண்டது எல்லாத்தையும் சொல்லிவிடக்கூடாது. ரொம்ப கவனமா சொல்லணும், சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மட்டும் சொல்லணும். அப்படியே உனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு, ஊழியக்காரர் டக்குன்னு நிப்பாட்டிட்டாருன்னா கண்ட்ரோல் பண்ணிடணும். உடனே போட்டு அவர் தட்ட நீ தட்ட ஒரே கத்திட்டு ஒருத்தர் ஒருத்தர் சில சபையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆள் கத்துவா அங்க ஒரு ஆள் கத்துவா, அதெல்லாம் பக்தி விருத்தி அல்ல. தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கிறது. ஆவியானவர் அடங்கி இருக்கிறார்னால ஆவியானவர் சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாக ஆஃப் பண்ணுவார். ரைட். தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லு. உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற ஒரு சரியான ஒரு தேவனுடைய வார்த்தையா இருந்தா நீ என்ன செய்ய கரெக்டா சொல்லு. சொல்ல சொல்லாம நீ அடக்கிக் கொள்ள வேண்டாம். கரெக்டா சொல்லு, அழகா சொல்லு, அதை அடக்காத. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அடுத்து இதை வந்து நீங்க அடக்கி வச்சுக்க கூடாது. ஒரு சிலர்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா அவன் சிரிக்கிறான் இவன் சிரிக்கிறான் அதெல்லாம் நான் சரியில்லை நான் சொல்ல முடியாது. அப்படி அடக்கி வைக்கிறதுனாலதான் ஒரு காலத்துல தீர்க்க தரிசிகளா இருந்தவங்கலாம் இப்ப வியாதியஸ்தரா இருக்கிறான். ஏன்னா இவங்க தீர்க்க தரிசனமே சொல்றது இல்ல. வாசிங்க சங்கீதத்திலேயா, நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு. நீ அடக்கி அடக்கி வச்சு, பாவத்தை அடக்கி வச்சு, அக்கிரமத்தை அடக்கி வச்சு, கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வச்சு. இருக்கா அப்படி ஒரு வசனம் சங்கீதம் எத்தனை 32:3. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. கர்த்தர் சொன்னது சொல்லு, வெளியே சொல்ல சொன்னா சொல்லு, தனியா போய் சொல்ல சொன்னா போய் சொல்லு. ஒரு சிலர்லாம் இப்ப தீர்க்கதரிசனம் பேசுறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகி போச்சு. தீர்க்க தரிசன வரத்தையே ஒழிச்சிட்டாங்க. முந்திலாம் அப்படி இல்லை, கண்ண மூணா ஸ்தோத்திரம் டக்குன்னு வார்த்தை வரும். உண்மையே நானே சொல்றேனே, என்னையே சொல்றேனே, எனக்கு ஒரு காலத்துல நான் வந்து விசுவாசியா இருக்கும் போது நான் அந்த ஊழியக்காரர் கூட விசிட்டிங் போவேன். நான் தான் சைக்கிள் ஓட்டுவேன், அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. பிரதர் தவமணி இறந்துட்டாரு, பாளையங்கோட்டையிலாம் இருந்தாரு, நாகர்கோவில் இருந்து இறந்துட்டார். நான் தான் அவருக்கு சாரதி, நான் தான் 24 hours அவர் கூட அதிக நேரம் நான் தான் கூட இருப்பேன். அவர் தான் என்னை ட்ரெயின் அப் பண்ணார், விசிட்டிங் கூட்டு போவார். சில வீடுகளில் நீ இரு வெளியே இருன்னு அப்படிம்பாரு, வெளியே இருந்துக்கணும். நீ வேணா போயிட்டு பிறகு வாம்பாரு, திருப்பி வருவேன். நான் கொண்டு போய் அவரை விட்டுட்டு அவர் விசிட்டிங் பண்ணிட்டு இருக்க, நான் இங்கே வந்து வீட்டில் புறப்பட்டு திருப்பி காலேஜ் போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி போய் அவரை கூட்டு வருவேன். ஃபுல்லாகவே அவர் கூட இருந்தேன். அவர் கூட இருக்கும்போது கத்தருடைய வார்த்தைகளை ஏதாவது வீடுகளுக்கு கூட்டு போனார்னா ஒரு ஜெபம் பண்ணா போதும், 2 நிமிஷம் தான் அந்த விசிட்டிங் அந்த ஜபம் இருக்கும். 2 நிமிஷத்துல பளிச்சுன்னு வந்துடும் தரிசனம். ஒவ்வொரு காத்திரி கூடதுலையும் 8:30 முடிப்பாரு, 8:30 நிப்பாட்டுவாரு. கத்தர் பேசினதெல்லாம் சொல்லுங்கம்பாங்க. நானு ஒரு 7-8 பேர் போட்டி போட்டி எழுப்புவோம், வரிசையா சொல்லுவோம். திருப்பி எழுதி வைக்க சொன்னாரு, எழுதி வச்சிருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா அப்படி இருந்தது. நாட்கள் போன பின்பு நான் ஒரு பிரமாணத்தை மீறின ஒரு இன்சிடென்ட்ல தலையிட்டேன், என் சிஸ்டருடைய மேரேஜ் விஷயம். அதுக்கு பிறகு இந்த தரிசனம் வரோம் அப்படி ஒண்ணுலாம் போய் இப்ப 101 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிருபை வந்து நஷ்டப்பட்டுச்சு. அது என்னுடைய அப்போது உள்ள வளர்ச்சியற்ற தன்மை. எனக்கு அப்ப தெரியாது, நான் அப்போ ஒரு 19 வயசு இருக்கும், அதனால விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எத்தனையோ மணி நேரம் அழுதேன், ஆனா அது வந்து திரும்ப அது ஷைன் பண்ணவே இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப சொற்பமான. இதே போல கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கிருபை உங்களை விட்டு நெஞ்சிடும் போயிடும். அதை இழந்துடக்கூடாது. தீர்க்க தரிசன வரங்களை நாம் இழந்து விடக்கூடாது. போராட்டம் வருவேன், கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன் சொன்ன உடனே பழைய தீர்க்கதரிசி ஒருத்தன் வந்துட்டான், அமத்சியா வந்துட்டான். ஏய் தீர்க்கதரிசனம் சொல்லாத. ஆமோஸ் 7:12-13. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமா இருக்கிறது என்றார். பாத்தீங்களா, அமர்ச்சியான ஒரு தீர்க்கதரிசி வந்தான், பழைய ஆளவன். அவன் வந்து சொன்ன என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற, ஓடு வெளியே ஓடு, இங்கெல்லாம் இந்த வேலை வச்சுக்காத, யூதா தேசத்துல எல்லாம் யூதா தேசத்துக்கு ஓடி போயிரு, இஸ்ரவேல வந்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்படி எல்லாம் எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்தாலும் இவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான். அப்பதான் இவன் சொன்னா, நான் ஒன்னும் தீர்க்கதரிசி இல்லப்பா, நீ தான் தீர்க்கதரிசி,
நான் மந்தையெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், காட்டத்தி போலதான் பொறுக்குனேன், என்னை திருக்கசன் சொல்லி சொல்லி எரிஞ்சிருக்காரு, கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், நீ என்னை சொல்லக்கூடாதுங்கிறியா, என்னை திருக்கசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, நான் உனக்கு திருக்கசன் சொல்றேன்னு சொன்னோம், எப்படி இருக்கும், உடனே சொல்றான் நான் உனக்கு திருக்கசன் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு, உன் மனைவி யார் ஆவா, உன் பிள்ளை என்ன ஆகும், உன் வயல் என்ன ஆகும், வருஷா நீ உன் சாவு எப்படி இருக்கும், பட பட படப்படம் திருக்கன்னு சொல்லிட்டான். அது நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, 17 ஏழு 17 உன் பெண் உன் மனைவி எப்படி ஆவாள், உன் பிள்ளை எப்படி ஆவான், உன் வயல் எப்படி ஆகும், உன் சாவு எப்படி இருக்கும், பட்டு 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 திருக்கன்னு சொல்லிவிட்டான். அதோட அவன் தொலைஞ்சு போய் உங்களுக்கும் போராட்டங்கள் வரும், என்ன புதுசா அவில் நிரம்புற, என்ன முழங்கால் போடுற, என்ன ஜெபம் பண்ற, என்ன வார்த்தை வார்த்தை சொன்ன, என்ன தீர்க்கதரிசி சொன்ன, நான் தீர்க்கதரிசிகளை அற்பமா பேசல, அவில் நிரம்பி கத்தி கத்தி சொல்றது நான் தப்புன்னு சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அழகா சொல்லுங்கன்னு சொல்றேன், பக்தி விருத்திக்கு எதுவா சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்நிய பாசை பேசுறது தவறில்ல, ஸ்டார்டிங்ல அந்நிய பாசை பேசலாம், இடையில அந்நிய பாசை பேசலாம், ஆனா அது உன்னுடைய மெசேஜ் ஜனங்களுக்கு ரீச் பண்ணாம என்ன செய்யக்கூடாது, கரெக்டா வாங்கு, ஃபுல் மெசேஜ் வாங்கு, ரெண்டு வார்த்தை 10 சொல்லு, பள்ளிச்சின்னு அடிக்கும், சபையே ஆடும், அசையும், அவிசுவாசி ஒருவன் கல்லாதவன் அவிசுவாசி ஒருவன் வந்தால் முகங்குப்புற விழுந்து தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று என்ன செய்வான், பணிந்து கொள்வான். இதான் பைபிள். இவனுக்கு தடை வந்துச்சு, எதிர்த்தாங்க, ஆனாலும் அவன் ஊழியம் செய்யறதை நிறுத்த மாட்டான். அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில மத்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் டிஃபரெண்ட் ஆனவங்க. இப்ப நம்ம ஒரு தீர்க்கசன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே சொல்லிடுறாங்க, இதே இன்னொரு தீர்க்க தரிசிகளை பாருங்க, நான் ஒன்றை காண்கிறேன் அப்படிமாங்க, நம்முடைய மத்தியில் ஒரு வெளிச்சத்தை காண்கிறேன், மகிமையை காண்கிறேன்னா, இது டைரக்டா வந்த வார்த்தை அல்ல, என்னது, காட்சி. இதுதான் ஆமோசனுடைய ஸ்பெஷாலிட்டி, ஆமோசனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே காட்டி விளக்கி விளக்கம் சொல்லி சொல்ல சொல்லி கிளியர் பண்ணப்படுறதா என்ன செய்வான் சொல்லுவான். வாசியுங்கள் ஆமோஸ் 7:1. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். வெட்டுக்கிளி தேசத்துல உள்ள ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஆசீர்வாதத்தை அளிக்கிறதுக்கு வெட்டுக்கிளி. இது முதல் தரிசனம். 7:4 பாத்தீங்கன்னா அக்னி, 7:7 பாத்தீங்கன்னா தூக்குநூல், 8:1 பாத்தீங்கன்னா கனிகள், 9:1 பாத்தீங்கன்னா பலிபீடத்துல தேவாலயத்துல ஆண்டவர் நிற்கிற நியாய தீர்ப்பு கொடுக்கிற காரியங்கள், 5 தரிசனத்தை அவனுக்கு காட்டி இதை இப்படி சொல்லு, இதனுடைய அர்த்தம் இது, இது இதுதான் இதுதான் இது, நீ பாத்தியா ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய், இதை பாத்தியா, இது என்னுடைய அர்த்தம் இது, இதனுடைய அர்த்தம் இது, இதை போய் நீ சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லு, யூதா தேசத்துல போய் சொல்லு, அவ்வளவு கரெக்டா அவனை லீட் பண்ண, மொத்தத்துல சொல்லல கரெக்டா சொல்லுவார். கனியை பத்தி ஒரு தரிசனம், பலிபடுத்தண்டு ஆண்டவர் நிற்கிற ஒரு தரிசனம், தூக்குநூலை பிடிச்சு நிற்கிறாரு கத்தர், அது ஒரு தரிசனம். எப்படி இருக்கும், ஒரு பாஸ்டருக்கு நேத்த முந்தானத்தை ஒரு போன வாரம் ஒரு தரிசனம், ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கையில வச்சுரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் அவ்வளவு வரையும் நான் அவ்வளவு பரிசுத்தவங்களையும் எடுத்துக்கிட்டே போவேண்ணா, இன்னும் என் லிஸ்ட்ல என் கையில எவ்வளவு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பரிசுத்தவங்களும் நினைஞ்சிருவேன், எடுத்துருவேன், வரிசையா தூக்கிடுவேன். இனி சபைக்காக ஜெபிக்கிற ஆள் இருக்காது, உபவாசிக்கிற ஆள் இருக்காது, கண்ணீர் விடுற ஆள் இருக்காது, சபையை தாங்குற ஆள் இருக்காது, ஊழியத்தை உற்சாகமா செய்யற ஆள் இருக்காது, எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், என் சபையில உள்ள விளையாட பெற்றதெல்லாம் நினைஞ்சிருவேன், டாப் எல்லாம் எடுத்துருவேன், இது இப்படி நடக்க போகுது இனிமேல். இப்படியும் தரிசனம் பார்த்து விளக்கி சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கு, மத்தவங்க எல்லாம் அதாவது தீர்க்கதரிசனம் எப்படி வருதுன்னு சொல்றேன், இன்னும் தேவனுடைய வார்த்தை கரெக்டா காதுல கேட்கும், இல்ல நம்முடைய இருதயத்துல ஒரு வசனத்தை கத்த தோன்ற வைப்பார், மனதுல ஒரு வசனம் பேசும், இல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும். ஆனா இவனுக்கு எப்படின்னா காட்டி பொருள் விளக்கம் காரணம் யாருக்கு எதுக்கு எப்ப சம்பவிக்க போது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். நம்முடைய தீர்க்கதரிசனங்கள் எப்படி இருக்கு, சரி நம்முடைய சப்ஜெக்ட் வரும். அடுத்ததாக இவன் தெக்கோவா ஊரா, தெக்கோவா, தெக்கோவா ஊர்ல அந்த ஜனங்களுடைய குணசீலங்கள் ரெண்டு சொல்றேன், ஆமாஸ் 1:1 இருக்கு, தெக்கோவா ஊர், தெக்கோவா ஊர்ல ரெண்டு தன்மைகள், நெகேமியா 3:5 பாத்தீங்கன்னு சொன்னா தெக்கோவா ஊர்காரர்கள் தேவாலயத்தின் மதில்களை இல்லாவிட்டால் எருசலேமின் மதில்களை பழுது பார்த்து கட்டினவர்கள். நெகேமியா 3:5 அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். பாத்தீங்களா அந்த ஊர் ஜனங்களுடைய புத்தி என்னன்னு சொன்னா பழுது பார்த்து. நம்ம வந்து நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதுமே ஒரு சுத்திகரிப்பு ஒரு சரிப்படுத்துகிற தன்மை இருந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே நம்ம அதுல பழகணும். ஆனா அந்த ஊர் பிரபுக்கள் என்ன செய்யல, தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஆனா அந்த ஊர் ஜனங்களுடைய ஹேபிட் எப்படின்னா
எப்பொழுதுமே பழுது பார்த்து கட்டுறது. எப்பவுமே நம்முடைய ஜீவியத்துல நாம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஜபத்தை சரிப்படுத்தணும், உபவாசத்தை சரிப்படுத்தணும், நம்முடைய சுவாவத்தை சரிப்படுத்தணும். நமக்குள்ள எதெல்லாம் சரியில்லையோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப சிலர்லாம் காரு வச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் வரும், சின்ன சத்தம் தானே விட்டுருவாங்க, அது கடைசியில நடுரோட்ல எங்கிட்டாவது போய் உட்கார்ந்துரும். அப்பப்ப அதை நினைச்ச மாட்டாங்க, இவங்க சரிப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சிலர் பாருங்க வண்டியை தொடங்கவே மாட்டான், அது துரு பிடிச்சு கடைசியில வண்டி ஓட்ட உழவு வரைக்கும் விட்டுருவான். இப்படி நம்முடைய ஜீவிதத்தில் கூடாது. டெய்லி ஒரு சுத்திருப்பு நடந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு சுத்திருப்பு. ஒன்னரை பாட்டு மூணு ஒண்ணுல பாத்தீங்கன்னா, நான் என் படுக்கைக்கு போனேன், என் ஆத்ம நேசரை தேடினேன். டெய்லி படுக்கைக்கு போன உடனே யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். தேவ சமூகம் இருக்கான்னு பாரு, இல்லையா தூங்காத. நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சென்று என் ஆத்ம நேசரையை கண்டிருக்கலாம் என்று தேடி கண்டுபிடித்து அவரை என்னை பெற்று என் தாயின் அறைக்கு கொண்டு வந்து என்னை விடுமட்டும் நான் அவரை பற்றி கொண்டேன். டெய்லி நைட்ல நம்ம இதை செய்யணும். ஆண்டவர் எந்த இடத்துல விட்டோம், எந்த இடத்துல தேவ சமூகம் போயிடுச்சு, எந்த இடத்துல புத்தீனமா நடந்துட்டோம், இதெல்லாம் கிளியர் பண்ணி டெய்லி நைட்ல நம்ம தேவ சமூகத்தோட தான் எங்க போகணும், படுக்கைக்கு போகணும். வீடு பூட்டிருக்கான்னு உனக்கு பார்க்க தெரியுது, கரண்ட் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கோமான்னு ஞாபகம் இருக்கு. ஆத்மநேசர் இருக்காரா போயிட்டாருங்கிற சிந்தை மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க வர மாட்டிருக்கு. ஏன்னா உட்காந்துட்டே தூங்கிடுறோம், இல்ல படுத்து எங்க தூங்குறோம், நம்ம இருக்கிறது டயர்டு. தெக்கவா ஊரார் வந்து பழுது பார்க்கிறவர், எத்தனையோ பேர் பழுது பார்த்தாங்க, ஆனா இது மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்கள் பழுது பார்த்து ஜீவியத்தை எப்பொழுதுமே சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ புறவாயிடணும், அப்பப்போ மன்னிப்பு கேட்கணும். நீங்க நாலு ட்ரிப் மன்னிப்பு கேட்டா உன் புத்தியே தான் விட்டு போமா, பரவாயில்ல என்னை மன்னிச்சிருங்க, திருப்பியும் ஒப்புரவாகி ஒப்புரவாகி போகும். அடுத்து தெக்கவா ஊர்ல புத்தி உள்ள ஸ்திரீ இருந்தாள். 2 சாமுவேல் 14:2 அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ அழைத்து, தெக்கோவா ஊரில் உள்ள ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை அழைத்தான். அந்த தெக்கோவா ஊர்ல அதாவது புத்தி உள்ள ஸ்திரீயாக நாம் இந்த நாட்கள்ல மாறணும். நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், சபையை கட்டுகிறாள், ஊழியத்தை கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். அதுதான் நமக்கு முக்கியம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு இடத்துல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை பத்தி பைபிள் சொல்லியிருக்கு. யோவா பேலியாலின் மகன் ஒருத்தன் ஷேபான்னு ஒருத்தன் கிளம்பிட்டான், கிளம்பி தாவீதுக்கு பயங்கர ஆப்போசிட் ஆயிட்டான். யோவா டென்ஷன் ஆகி அவனை கொன்னே ஒண்ணுன்னு துரத்திட்டான். அவன் ஓடியே போய் ஆபேலுங்கிற ஒரு பட்டணத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். யோவாப்பு சொன்னான், தாவீது சொன்னான், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு, அவனுக்கு எவனெல்லாம் சப்போர்ட் பண்ணுறானோ எல்லாரையும் காலி பண்ணிடு. யோவாப்பு ஒரு பெரிய படையோடு வந்து நின்றுட்டான் ஆபேலை உடச்சிடணும். ஆபேலுங்கிற ஒரு பட்டணத்தை சுற்றிட்டான். அந்த ஆபேல் பட்டணத்தில் இருக்கிறவெல்லாம் மிரண்டு விட்டாங்க, போச்சு நம்ம நாடே போச்சு, அழிஞ்சித்தை கொண்டுட்டானுங்க. அப்போ எதுக்கு சண்டைன்னு யாருக்கு என்ன செய்யலை புரியலை. அப்போ மதில் மேல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வந்து நின்று யோவாப்பிட்ட நான் பேசணும்னு கேட்டேன். அவன் சொன்னா, நான் தான் யோவாப்பு, என்ன விஷயம் சொல்லுண்ணா. இல்லை எதுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு தெரியல, ஏன் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி ஒருத்தன் சேபான்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அவள் போய் உள்ளே போய் பேசி சண்டை வந்து காரணம், நமக்கு அவங்களுக்கு எந்த பகையும் இல்லை, குழப்பவாதி எங்கே இருக்கான், நம்ம ஊருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான், அவனை பிடிச்சி கொன்று வெளியே போடுந்தாங்க, அவனை வெட்டி தலையை துண்டாக வெளியே போட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2 சாமுவேல் 20:16 அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடு பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றால், அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாபு என்று கேட்டால், அவன் நான் தான் என்றான். அதுல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் ஃபுல்லா இருக்கு. அவ உடனே உள்ள போய் போனா, ஞானமா பேசினா, பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க உடனே ஊர்ல போய் சொன்னான் பிரச்சனை இதுதான். அவ உடனே சொல்லிட்டா, பிரச்சனையை கேட்ட உடனே சொல்லிட்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், இதோ அவன் தலை மதில் மேலிருந்து உம்மிடத்தில் போடப்படும். உள்ள போய் பேசினா, எப்பா பிரச்சனை நம்ம ஊருக்கு அவங்களுக்கு இல்ல, ஒரு திருடன் ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறான், அவன் தாவித தப்பா பேசிட்டானா, அவனை கொல்லுங்கன்னு உடனே பிடிச்சாங்க, அவன் அறிஞ்சிட்டான், தலையை வெட்டி வெளியே போட்டான். புத்தி உள்ள ஸ்திரீ பிரச்சனையை உடனே சால்வ் பண்றான். புத்தி இல்லாதவ அதே உட்காந்து அழுது அழுது சண்டையை வளர்த்து பிரச்சனையை பேசி 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 பேசி, இந்த தான் பிடிச்ச மொயிலுக்கு எத்தனை காலுங்கிறது, 3 காலு, மொயலுக்கு 4 காலுங்கிறது எல்லா குறுனை கேட்டா கூட சொல்லிவிடுவான். ஆனா இதுக்கு நல்லா கண்ணு தெரியுது, ஆனா இந்த பிடிவாத ஆவி என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. புத்தி உள்ள தெக்கோவா என்றால் எக்காலம் என்ற அர்த்தம். தெக்கோவனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னது? எக்காலம். உன் வாயில் எக்காலத்தை வை, சத்துரு வருகிறான்,
ஹோசியா 8:1 ஹோசியா 8:1 நினைக்கிறேன். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல வருகிறான். எக்காலத்தை எக்காலம் ஊது, எக்காலம் ஊத வேண்டியது அவசியம். எக்காலம் நமக்கு கேட்கணும், நாமே ஊதணும். எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் நம்முடைய வாயிலையும் இருக்கணும், எக்காலம் நம்முடைய சத்தம் நம்முடைய காதலையும். நீ இந்த உலகத்தில் எக்காலம் ஊதினால், கர்த்தருக்காக எக்காலம் ஊதினால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்தலாம், அநேகரை சீர்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் நீ இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எக்காலம் ஊதும்போது பரத்திலிருந்து எக்காலம் துணிக்கும். அப்போ அது உன் சத்தம் உன்னை கேட்டு உன் காதில் கேட்டு நீ என்ன செய்வாய்? மறுரூபம் ஆவாய். 1 Corinthians 15:52 எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக. ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 4:12 உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:12 ஆகையால் இஸ்ரவேலி இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலி நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த சந்திக்கிற சில இடத்துல வசனம் எழுதி போட்டிருக்காங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு. ஆனா வசனத்தினுடைய உள்ள சாராம்சத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்ன? உனக்கு நியாய தீர்ப்பு வருது, ரெடி ஆகிக்கோன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஆயத்தப்படுறது எதுக்கு? நியாய தீர்ப்புக்கு அல்ல. எதுக்காக? மறுரூபமாகி இயேசுவை சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். நியாய தீர்ப்பு இருக்கு, நம்ம ஆயத்தமாகி என்ன பிரயோஜனம்? நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் வந்து ஆயத்தப்படுறது மனவாட்டி ஆகி மாறி இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். எத்தனை பேர் நம்முடைய சுமைகளை சுமக்கிறோம், எத்தனை பேர் சுமைகளை தாங்குகிறோம், எத்தனை பேர் பாரங்களை சுமக்க உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள்? சுமக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. மோசே இப்படி சொல்லி மொத்த அபிஷேகத்தை இழந்துட்டான். நீங்க வீட்டில் வேணா போய் படிச்சு பாருங்க, என்னாகமோ 11:12-17 நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க. இவன் சொல்றான், நான் இவங்களை பெத்தனா, நான் இவங்களை சுமக்கணுமா, என்னத்துக்கு சுமக்கணும், நான் என்ன நானா, அப்படி இப்படி புலம்புனான். உடனே கத்த சொன்னார், எப்ப புலம்பாத, நீ வா, உன் மேல இருக்கிற ஆவியை கொண்டு போய் நான் எத்தனை பேருக்கு வச்சிடறேன், 70 பேருக்கு வச்சிடறேன், அவங்க எல்லாம் சுமக்கட்டும்னாரு. அப்ப சுமந்தது இவனுடைய திறமை அல்ல, என்னது? அவன் மேல இருந்த 70 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த நிறைவான அபிஷேகம் யார் தலையில இருந்துச்சு? மோசே தலையில இருந்துச்சு. எப்ப சுமக்க மாட்டேன்னு சொன்னானோ அப்ப எது போயிடுச்சு? வாசிங்க, எழுதும். நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன 11:17 பாருங்க. உண்மையில் இருக்கிற சுமைகளை தாங்குவோம், பாரங்களை சுமப்போம். ஹல்லேலூயா. ஷிதபலக திக்கதபலம் திடிபிடிபிகதபகதானியா. எத்தனை பேர் சுமப்பேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? மேய்ப்பேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய தாழ்ந்த நிலவரத்தை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? தாவீதிட்ட வந்து மீகாள் சொன்னாள், ஏன் இஸ்ரவேலின் ராஜா இவ்வளவு ஒரு வித்தியாசமான கோணத்தில் காணப்பட வேண்டும்? அப்ப அவன் சொன்னான், ரெண்டு வார்த்தை சொன்னான். தன்னுடைய தாழ்வில் தன்னை நினைத்தவரை பத்தி அழகா சொன்னான், நான் நீசன், நான் ஆடுகளின் பின்னே திரிந்தவன், என்னை கொண்டு போய் கத்தர் உன் தகப்பனை தள்ளிவிட்டு என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறேன். உங்களை எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் லிங்கனை கேட்டாங்களா ஒரு இடத்துல, நீங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு? ஞாபகம் இருக்கு, நான் செருப்பு தைக்கிறவனுடைய மகன் என்பதை நான் ஞாபகத்துல வைத்திருக்கிறேன். உண்மைதானே? உலக சரித்திரத்தில் கேட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு செனட் உறுப்பினர் கேட்டானா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் செருப்பு தைக்கிறவன்டைய பையன், நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கும்? உன்னைய கேட்டா நீ என்ன சொல்லுவ? உன்னைய கேட்டால் என்ன சொல்லுவேன்? அவன் சொல்றான், நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனா இருந்தேன், மந்தை மேற்கிறவனா இருந்தேன், கத்தரோ என்னை யூதாவுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றிவிட்டார், நான் ஆடுமைத்தேன் நீசன், கத்தர் என்னை ராஜாவாய் மாற்றினார் என்று தாவீது சொன்னான். அடிமையாய் இருந்த ஜனங்களை
கத்தர் சுயாதி சுதந்திரவாதிகளாய் மாற்றினார். மோவாபிய பெண்ணா இருந்த ஒரு பெண்ணை இயேசுவின் வம்ச வரலாறுல தேவன் கொண்டு வந்தார். கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி நான் சுமப்பேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நீ சுமப்பேன் என்று சொன்னால் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படியே இருக்கும். சுமக்க முடியாது என்று சொன்னால் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் சுமக்கிற மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நீ சுமக்க மாட்டேன்னு ஒரு நாள் வாயை திறந்து சாகர வரைக்கும் சொல்லிடாத. கர்த்தாவே, நீர் என்னை பலப்படுத்த, நான் சுமப்பேன். ஆண்டவரே, ஊழியத்தை சுமப்பேன், கிறிஸ்துவின் மரணத்தை சுமப்பேன், மற்றவருடைய துக்க வேதனை சஞ்சலங்களை துவ சுமப்பேன், காணாமல் போனதை தேடுவேன், மெதுவாய் நடத்துவேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் இனி அடக்கி வைக்க மாட்டேன், புத்தியுள்ள ஸ்திரீயாய் செயல்படுவேன், என் ஜீவியத்தை சுத்திகரிப்பேன், காலம் துணிக்கும் பொழுது நான் உமை வந்து சந்திப்பேன், நியாய தீர்ப்புக்கு அல்ல மனவாட்டியாய் நான் உமையை சந்திப்பேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று திரும்பி செல்லுங்கள். ஆமோசின் அபிஷேகம் இன்றைக்கு இறங்கட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஆமோசின் அபிஷேகத்தை தருகிறார். உண்மைகளை தாங்கி ஹல்லேலூயா திறப்பிலே நிற்கக்கூடிய அபிஷேகம், அது புதியதல்ல, ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அதை மறுபடி உறுதிப்படுத்துகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சுமக்கும் தன்மையை இழந்து போகாதிருங்கள். நானோ நீங்களோ சுமக்கும் தன்மை வேண்டாம் என்று சொல்லிவிடாதிருங்கள். நீங்கள் சுமக்கும் வரை அற்புதம் நடக்கும். நீங்கள் சுமக்கும் வரை அதிசயம் நடக்கும். ஆமென். நீங்கள் சுமக்கும் வரை செங்கடல் பிளக்கும். நீங்கள் சுமக்கும் வரை சத்துருவை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சில நேரங்களில் நான் சுமக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறேன். சில நேரங்களில் சுமக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறேன். சில நேரங்களில் சுமக்க மாட்டேன், சுமக்க தெரியாது, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் சுவாமி, அது தவறு, அதை எனக்கு மன்னியும். என்னை நீர் பலப்படுத்துவீரானால், என்னை உயிர்ப்பிப்பீரானால், கிருபை தருவீரானால், நான் மரணம் அடையும் வரை நான் சுமப்பேன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. தெரியுமாவே, நான் கேட்கவில்லை, கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆமென். இன்றைக்கு சுமக்கும் அபிஷேகம் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீ கூட்ட முடிஞ்சு சும்மா போயிடாத. ஹல்லேலூயா. கர்த்தர் சுமக்கிற அபிஷேகத்தை தருகிறார். குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதே சுமக்கும் அபிஷேகம், அதே வல்லமை இதோ இங்கே இறங்குகிறது. பயிற்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இன்னொரு ரெண்டு நிமிஷம். ஆனா அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய லக்கி பர்சன். நீங்க பாருங்க, உங்க மினிஸ்ட்ரி, உங்க குடும்பம் எல்லாமே டெவலப் ஆயிடும். சுமக்கும் போது உன்னை கண்டு சத்ரு மிரளுவான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவனை பார்வோனுக்கு முன்னால் கொண்டு வரும் போது கர்த்தருக்கு தெரியும். 600,000 ஜனங்கள் புருஷருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய பாரங்களை சுமக்க வேண்டும் என்று. அதனாலதான் அவனை 70 மடங்கு அபிஷேகத்தை நிரப்பி வச்சிருந்தார். அதுபோல உன்னை அழைக்கும் போது, உன்னை தெரிந்து கொள்ளும் போது, உன் மேல் அபிஷேகத்தை ஊற்றும் போது, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமே சுமக்கும் அபிஷேகம் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை அது விலகி போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அதை உனக்கு தந்து உன்னை உறுதிப்படுத்த